என்னுள் காதல் ரணம். அத்தியாயம் 11. அன்றிரவும் கையில் செண்பகத்தின் அறையில் தான் படுத்து கொண்டாள். அமர் இதை ஓரளவு எதிர்பார்த்தே இருந்தாலும் மனதின் ஏதோ ஒரு மூளையில் சுருக்கென தேய்க்கத்தான் செய்தது. அந்த வழியை ஆராயாமல் அதை முடித்து கட்டதான் அப்போதைக்கு அவன் மனம் யோசித்தது. மறுநாள் காலையில் எழுந்தவன் அமைதியாக கிளம்பி சென்று விட்டான். அன்று அவன் செய்ய நினைத்திருக்கும் விஷயத்தை செய்யத்தான் வேண்டுமா என்றுதான் அவன் மனம் கிடந்து அடித்து கொண்டிருந்தது. இதுபோல் பெரிதாக எதுவும் செய்யாமல் கையலை அனுப்ப முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. தவறுதான், மிக பெரிய தவறுதான். ஆனால் ஒவ்வொரு நொடியும் முள்மேல் நிற்கும் உணர்வை கொடுக்கும் இந்த உறவை முறியடித்துதான் ஆக வேண்டும். தன்னால் மனதில் இருக்கும் கோபத்தை தாண்டி கையலை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அதற்கு இதுபோல் ஏதாவது செய்து அனுப்பிவிட்டால் தன்மேல் கோபத்துடன் செல்லும் அவள் வாழ்க்கையேனும் நன்றாக இருக்குமே என்றுதான் அமர் நினைத்தான். கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள அவன் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. அன்பிலும் காதலிலும் தன்மானத்திற்கு இடமில்லை என்று அவன் உணரும் தருணம் அனைத்தையும் எழுந்து நிற்கப் போவதுதான் அவன் விதியோ? இங்கு வீட்டிலும் காலையில் எழுந்த கையில் அமைதியாகத்தான் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். பொதுவாக ஏதாவது பிரச்சனை நடக்கும் போது மறுநாளை தன்னை தானே தேற்றிக்கொள்ளும் அவள் இன்று அந்த எண்ணமே இல்லாமல் சுற்றியது வீட்டினருக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. சமையலறையில் தன்னுடன் இன்றே காயறிந்து கொண்டிருந்தவளிடம் மாலினி கூட பேசி பார்த்தார். கையல்மா, ஏண்டா என்னவோ போல் இருக்க? அவனை பற்றி தெரிந்தது தானேடா? கோபத்தில் கத்துவிட்டான். சீக்கிரம் புரிந்து கொள்வாண்டா? மென்மையாக மாலினி கூற அவரை பார்த்து மெல்லிதாக சிரித்து வைத்தாள் கையல். கணவன் கோபமாக கத்தியதெல்லாம் அவளுக்கு பிரச்சனையே இல்லை, அவள் பயமே வேறு. கணவனை பற்றி அவள் ஆராய்ந்து கண்டுபிடித்த விஷயங்களை நினைக்கும் போது அதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்றுதான் அவள் பெரிதாக பயந்தாள். அமரின் கோபத்தின் அளவை மிகவும் கம்மியாக எடை போட்டு விட்டோமோ என்றுதான் கையலுக்கு பெரும் யோசனையாக இருந்தது. மேலும் அவளுக்கு உறுத்திய மற்றொரு விஷயம்தான் அவள் மனதை பெரிதாக பாதித்தது. இந்த விஷயத்தில் மட்டும் தான் இன்னும் யோசித்திருக்க வேண்டுமோ என்ற கழிவிருக்கமே அவளை கொஞ்சிக் கொண்டிருந்தது. தான் சென்றால்தான் அமர் மனம் ஆறும் என தெளிவாகவே கையலுக்கு புரிந்தது. பேசாமல் அவனிடம் ஒரு முறை நேரடியாக பேசிவிட்டு தானே கிளம்பி விடலாமா என்று கூட கையல் யோசித்தாள். அந்த நினைவே வலித்ததுதான். ஆனால் அதுதான் அவனுக்கு வேண்டுமென்றால் மேலும் மேலும் அவன் இறங்குவதற்குள் தானே விலகி விடுவது மேல் என்றுதான் கையலுக்கு தோன்றியது. அவனிடம் எப்படி பேசுவது என்ற எண்ணத்துடனே கையல் பொழுதை கடத்த அவளை அனுப்ப ஒரு மிகப்பெரிய பழியுடன் வந்து கொண்டிருந்தான் அமர். இது தவறு என்று அர்ப்பணித்த மனதை எல்லாவற்றையும் முடிக்க இது ஒன்றுதான் வழி என்று அடக்கி வைத்து விட்டுதான் வீட்டிற்கு கிளம்பினான். மாலை வீட்டிற்கு வந்த அமர் உள்ளே நுழைந்ததுமே எல்லாரும் கொஞ்சம் வாங்க என்று குரல் கொடுத்தான். அவனின் குரலில் அனைவருமே வர கையல் அவனையே கூர்மையாக பார்த்து கொண்டு வந்தாள். ஏனோ தனக்கு எதிராகத்தான் ஏதோ செய்ய போகிறான் என்று அழுத்தமாக அவளுக்கு தோன்றியது. அனைவரும் வந்து நின்றதும் அபியிடம் தன் போனை நீட்டியவன் இதில் இருக்கும் மெசேஜை படி என்று கையலை பார்த்து கொண்டே கூற அவளுக்கோ இதயம் வேகமாக துடித்தது. ஏதோ பெரிய தவறாக நடக்கப் போகிறது. கடவுளே, எதுவும் நடக்கக்கூடாது என அவள் அவசரமாக பிரார்த்திக்க அது கடவுளுக்கு கேட்காமல் போனது யார் துரதிருஷ்டமோ. அமர் கொடுத்த மெசேஜை முதலில் தான் ஒரு முறை படித்த அபி அதிர்ச்சியுடன் அவனையும் கையலையும் மாறி மாறி பார்த்தாள். அண்ணா இது பதட்டத்துடன் அவள் இழுக்க சத்தமா படி அபி என்றான் அமர் சீரலாக. அப்போதும் அவள் படிக்க மனம் வராமல் கையலை பார்க்க வேகமாக துடித்த மனதை பல்லை கடித்து கட்டுப்படுத்தி கொண்டவள் பயத்துடன் அபியை பார்த்து கொண்டிருந்தாள். அபி என்று மீண்டும் அமரிடமிருந்து வந்த சீரலிலும் அவன் முறைப்பிலும் வேறு வழி இல்லாமல் அதை படித்தாள் அபி. வணக்கம் சார், நான் ராம். நானும் கையலும் ஊரில் ஒருவரையொருவர் மிகவும் விரும்பினோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தயவு செய்து என் காதலியை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். மெதுவாக படித்து முடித்துவிட்டு அபி நிமிர, என்னம்மா காதலனை ஏன் விட்டுவிட்டு வந்தாய் என்றான் அமர் எந்த உணர்வும் காட்டாத குரலில். ஆனால் அடுத்த நொடி அவன் கன்னத்தில் ஓங்கிய ஒரு அறை விழுந்திருந்தது. அதிர்ச்சியுடன் அமர் திரும்ப தேவராஜ் தான் அவனை உறுத்து விழித்து கொண்டு நின்றிருந்தார். ஏண்டா
எவனோ ஏதோ மெசேஜ் அனுப்புனா அதை நம்பி கையலை கேள்வி கேட்பியா? உனக்கு அறிவில்லையா? அவளை பற்றி உனக்கு தெரிய வேண்டாமா? தந்தை அடித்த கன்னத்தை லேசாக தேய்த்து விட்டு கொண்டு நிமிர்ந்தவன், எனக்கு என்ன தெரியும் அவளை பற்றி? இல்லை உங்களுக்கு தான் பெரிதாக தெரியுமா? அவசர அவசரமாக உங்கள் பிடிவாதத்திற்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ அவள் குணம் சரியில்லை என்றால் நான் அதை சொல்லக்கூட கூடாதா? போதுண்டா? அவன் பேச்சை கேட்க சகிக்காமல் செண்பகம் கத்திவிட்டார். யார் குணம் சரியில்லை? கையல் குணமா? உன் குணம் தாண்டா வீணா போச்சு. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கையல் வாழ்க்கையதான் நாங்கள் வீண் பண்ணிட்டோம். மன்னிச்சுடு கையல். பேரன் மூத்தை கூட பார்க்க பிடிக்காமல் செண்பகம் கையல் புறம் திரும்ப, அப்போதுதான் அவள் இருந்த நிலையையே மற்றவர்கள் கவனித்தனர். அமர் முதல்வரியை கூறிய போதே அத்தனை நேரம் வேகமாக துடித்து கொண்டிருந்த அவள் இதயம் சட்டென்று நின்றுவிட்டிருந்தது. ஏதோ நெஞ்சில் வைத்து பெரிதாக அடைத்து விட்டது போல் வலிக்க அதன் கணத்தை தாங்காமல் அவள் உடல் தள்ளாட தொடங்கியிருந்தது. அப்போதுதான் அமரும் அவளை நேராக பார்த்தான். இத்தனை நேரம் தான் செய்து கொண்டிருக்கும் காரியத்தின் குற்ற உணர்ச்சியில் அவன் அவள் பக்கம் திரும்பவே இல்லை. தன்னை பார்த்த அமரை அவளும் ஒரு பார்வை பார்த்தாள். அந்த கண்களில் என்ன இருந்தது? கண்ணீர் மட்டுமா? நிச்சயமில்லை. உயிரே போய்விட்ட பரிதவிப்பு, சொல்ல முடியாத இன்னும் எத்தனை எத்தனையோ உணர்வுகள். அந்த பார்வை அவன் உயிர் வரை சென்று என்னவோ செய்தது. என்னவென்றே வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத ஏதோ பெரும் பாரம் மனதை தாக்க அதை தாங்க முடியாமல் பார்வையை திருப்பிவிட்டான் அமர். அதற்குள் கயலை கவனித்த செண்பகம் அவளை பிடியபி என்று சத்தமாக கத்த, கிட்டத்தட்ட விழுந்து விடுபவள் போல் சென்ற கயலை அபிதான் தாங்கி பிடித்தாள். கையலின் கண்கள் அமர் மீதே பதிந்திருப்பதையும் அவனை பார்க்க பார்க்க அவள் சோர்வடைவதையும் நொடியில் கண்டு கொண்ட செண்பகம், டேய் இங்கிருந்து போய் தொலடா, அவள் உயிராவது மிஞ்சட்டும், அதையும் குடித்து விடாதே, போடா என்று சத்தமாக அவர் கத்த, அதற்கு மேல் அந்த சூழலில் நிற்க முடியாமல் அவனும் மெதுவாக நகர்ந்தான். ஆனால் அவன் கண்கள் மட்டும் ஏனோ விடாமல் கையலை தான் பார்த்து கொண்டிருந்தது. அவளது இந்த நிலை அவன் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒன்று. தன் செயலுக்கு எதிர்வினையாய் அவன் அவளிடமிருந்து எதிர்பார்த்தது கோபத்தை மட்டுமே. அவன் குடும்பம் தன் மீது கோபப்படும் என்று அவனுக்கு தெரியும். அதற்கு சரியான பதிலடிதான் அவன் இப்போது கொடுத்தது. ஆனால் கையல் முதல் முறையாக இத்தனை நாளில் இன்றுதான் அவளை பற்றி யோசிக்கிறான். அதுவும் இப்படி ஒரு நிலையில் பார்த்தபோது மனதில் ஏதோ பெரிதாக உறுத்த குழப்பத்துடன் தன் அறைக்கு சென்றான் அமர். அவன் சென்றதும் கையிலே சோஃபாவில் அமர வைத்த செண்பகம், தண்ணி எடுத்துட்டு வா மாலினி என்று பதட்டத்துடன் கூற அவரும் வேகமாக சென்று எடுத்து வந்தார். அதை கையல் முகத்தில் அடித்து தெளித்துவிட்டு கொஞ்சம் அவளை தண்ணீர் குடிக்கவும் வைத்ததும் தான் அவளால் கண்களையே திறக்க முடிந்தது. லேசாக கண்களை திறந்தவள் சுற்றிலும் அனைவரும் தன்னை பாவமாக பார்த்து கொண்டிருப்பதை பார்க்க அவளுக்கோ மனமெல்லாம் வலித்தது. எல்லாம் முடிஞ்சு போச்சே பாட்டி. குரலை எழும்பாமல் அவள் கூறியதில் அனைவருமே என்ன ஆறுதல் சொல்வது என்று கூட புரியாமல் விழித்தனர். அவள் மனமோ கொஞ்சம் கொஞ்சமாக துடித்து துடித்து தன் உயிரை விட்டு கொண்டிருந்தது. உங்களுக்கு என்ன விளக்க வேறு யோசனையை கிடைக்கவில்லையா தேவ்? போயும் போயும் என்னை இப்படி அவமானப்படுத்தி தான் அனுப்ப வேண்டுமா? இதற்கு கொஞ்சம் விஷம் வைத்து கொடுத்திருக்கலாம். நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போயிருப்பேனே. மனதிற்குள்ளேயே அவனிடம் போராடியவள் இறந்த இதயத்தோடு அவன் மீதான தன் காதலையும் சேர்த்து புதைத்து விட்டாள். பாட்டி நான் உங்க மடியில் படுத்துக்கவா என்று மெதுவாக கையில் கேட்க மனம் நிறைந்த வலியுடன் அவளை பார்த்தவர், வாடா என்று அவளை தன் மடியில் தாங்கி கொண்டார். அமைதியாக அவர் மடியில் சில நிமிடம் படுத்து கொண்டவளுக்கு எதுவுமே பேச தோன்றவில்லை. இப்படி ஒரு பழியை தன் மீது போடுவதற்கு அவன் தன்னை கொன்றிருக்கலாம் என்ற எண்ணம் தான் அவளை துரத்தி துரத்தி அடித்தது. கண்கள் கலங்க செண்பகமும் அங்கேயே கண்மூடி அமர்ந்துவிட மாலினி அங்கே இருக்க முடியாமல் தங்கள் அறைக்கு சென்று விட்டார். மனைவி அழுது கொண்டே செல்வதை பார்த்து தேவராஜும் அவரை தொடர்ந்து சென்றார். அறைக்குள் வந்ததும் கட்டிலில் அமர்ந்து அவர் சத்தம் வராமல் அழத் தொடங்கிவிட அவர் பின்னாடியே வந்த தேவராஜும் அவர் அருகில் அமர்ந்தார். மாலுமா அழாதடா ப்ளீஸ் என்று மாலினியின் தலை கோதி அவர் மென்மையாக கூற, என்னால் முடியலங்க என்று அவர் மார்பிலேயே சாய்ந்து கதறிவிட்டார் மாலினி. ஏங்க அவன் இப்படி ஆகிட்டான்? மனைவியை யாராவது சந்தேகப்படுவாங்களா? கையலை பற்றி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலையேங்க. எத்தனை சுலபமாக பேசிட்டான், அவள் நொந்து போயிட்டாளே. ஐயோ நான் இந்த பாவத்தை எங்கே போய் கழிப்பேன் தெரியலைங்க.
அழுது கொண்டே மாலினி புலம்ப அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டார் தேவராஜ். நம்மளும் தப்பு தான் பண்ணிட்டோம் மாலு, இன்று அமர் இத்தனை தூரம் இறங்கிவிட்டான் என்றால் அதற்கு நாம் தான் முக்கிய காரணம்மா என்று மெதுவாக கூற அவரை புரியாமல் பார்த்தார் மாலினி. ஆம் மாலு, அவன் விருப்பத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கல. எங்கே நாம் தாரிணி பற்றி சொல்லி அவனுக்கு புரியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் அவனை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அவன் ஆண் பிள்ளை மாலு, யாரிடமும் தோற்க விரும்ப மாட்டான். அதிலும் அவன் நேசிக்கும் குடும்பமே பெரிதாக காரணமே கூறாமல் அவன் விருப்பத்திற்கு எதிராக நின்றால் அவன் மனம் எத்தனை பாடுபட்டிருக்கும். ஒரு ஆணாக யோசித்த போது மகனின் நிலையும் உணர்ந்தே தேவராஜ் பேசினார். நாம் அவனுக்கு நல்லது தானே செய்தோம், மனம் கேட்காமல் மாலினி கேட்க அதை அவன் உணரும்படி செய்யவில்லை மாலு, திணித்து விட்டோம் என்றார் தேவராஜ். அதற்காக அவன் செய்வது சரி என்று சொல்ல முடியுமாங்க? பிடிக்காததை காட்ட வழியா இல்லை? அவளை சந்தேகப்படலாமா? அது கொடுமை இல்லையா? மீண்டும் முளைத்துவிட்ட கண்ணீருடன் மாலினி கேட்க, தப்பு தான் மாலு, பெரிய தப்பு தான். அதற்கு நானும் காரணம் என்று தான் சொன்னேன். மனைவியை அணைத்து கொண்டே தேவராஜ் கூற இருவர் மனமும் சிறுவர்களின் வாழ்க்கையை நினைத்து கனத்துதான் போனது. செண்பகத்தின் மடியில் அமைதியாக படுத்திருந்த கையில் வெகு நேரம் யோசித்து கொண்டிருந்தால் என்ன யோசித்தும் அவளால் ஒரே ஒரு முடிவிற்கு தான் வர முடிந்தது. இனி நிச்சயம் இங்கு இருக்க முடியாது. எப்போது இத்தனை கீழ்த்தரமாக இறங்கியேனும் தன்னை பிரிய வேண்டும் என்று அமர் நினைத்து விட்டானோ? இனி இதை ஒட்ட வைத்து பிரயோஜனமில்லை என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அவனை விட்டு போவது அதற்கு முன் அவளுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவன் மனதில் இருக்கும் மிருகத்தை துடைக்க வேண்டும். இது அவள் அறிந்த தேவில்லை. அவன் மிகவும் நல்லவன். இத்தனை கொடூரமாக நிச்சயம் அவனுக்கு யோசிக்க தெரியாது. அவன் மனதில் தன் குடும்பத்தின் மேல் இருந்த கோபம்தான் இந்த அளவு அவனை தாழ்த்தி இருக்கிறது என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அதற்காக ஒரு பெண் வாழ்க்கையை அழிப்பானா? இதோ இந்த நொடி உயிரை விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறதே. அப்படித்தான் ஏதாவது செய்துவிட்டால் காலம் முழுவதும் பழியுடன் சுத்துவானா? முதலில் அவனை தெளிய வைத்துவிட்டுதான் கிளம்ப வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள் கயல். பாவம், அவளது இந்த முடிவு தன்னவனை குற்ற உணர்வில் கொல்ல போகிறது என்று தெரிந்திருந்தால் அப்படியே விட்டுவிட்டு கூட போயிருப்பாளோ என்னவோ. மெதுவாக செண்பகத்தின் மடியில் இருந்து எழுந்தவள் கண்களை அழுந்து துடைத்து கொண்டாள். நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் பாட்டி என்று கையில் மெதுவாக கூற அவளை வேதனையுடன் பார்த்தார் செண்பகம். இனி என்ன சொல்லியும் அவளை தங்களுடன் இருக்க சொல்ல முடியாதே. ஒரு பெண்ணாக நின்று பார்க்கும்போது பேரன் செய்த வேலைக்கு அவள் மனம் எத்தனை துடிக்கும் என்று அவருக்கும் புரிந்துதான் இருந்தது. அவள் என்ன முடிவெடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லையே. நீ எதுவும் உன்னை கஷ்டப்படுத்திக்காதடா என்று மட்டும் கூறி கயலை அனுப்பி வைத்தார் செண்பகம். கயல் நகர்ந்ததும், பயமா இருக்கு பாட்டி என்று அபி மெதுவாக கூற, எனக்கும் தாண்டா, அவசரப்பட்டிருக்க கூடாதோ என்று தோன்றுகிறது அபி என்றார் அவரும் கவலையுடன். கிட்டத்தட்ட தேவராஜ் மனநிலைதான் அவருக்கும். அமர் இந்த அளவு இறங்க தாங்கள்தான் காரணமோ என்றுதான் அவரும் வருந்தி கொண்டிருந்தார். கயல் மெதுவாக அவர்கள் அறைக்கதவை திறந்து கொண்டு வர அமர் அறைக்குள் இல்லை. சுற்றி சுற்றி பார்க்க அவன் பால்கனியில் நின்று புகைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. இந்த பழக்கம் வேறு என்று கவலையுடன் நினைத்து கொண்டே அவன் அருகில் போய் நின்றாள் கயல். உங்க கூட கொஞ்சம் பேசணும், எந்த உணர்வும் காட்டாமல் கையில் கூற என்று மட்டும் முனகி வைத்தான் அமர். ராம், பேரெல்லாம் நல்லா தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு இது தப்பா தெரியலையா? இதுக்கு நேரடியா என்னை விலகி போக சொல்லியிருக்கலாமே. இப்படி ஒரு பொய் தேவையா? அழுத்தமாக கையில் கேட்க அவளை அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான் அமர். உண்மைன்னு சொல்லிடாதீங்க, நீங்க செய்தது வரை போதும் ப்ளீஸ். அவசரமாக கையில் கூற, நான் என்ன செய்தேன் என்றான் அமர் அவள் கண்ணையே பார்க்காமல். முதலில் இருந்தே தப்பு தப்பாக நடந்த எல்லாமே உங்கள் வேலைதான் என்று எனக்கு தெரியும். முதல் முதலாக நீங்க எழுப்ப சொன்ன அன்று முந்தைய நாள் நீங்க தான் என் பாலில் தூக்க மாத்திரை கலந்தீங்க. அப்புறம் அயன் பாக்ஸ் ஆன் செய்தது, குருமாவில் காரத்தை கொட்டியது, மோதிரம் எடுத்தது, கடைசியா இப்போ மெசேஜ் சொல்லிக்கொண்டே வந்தவளுக்கு அதை மட்டும் கூற முடியாமல் போய்விட அழுதுவிடக் கூடாதே என சட்டென்று வாயை மூடி கொண்டாள் கையல். சில ஆழ்ந்த மூச்சுகள் எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு கையல் நிம்மற அமர்
அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான். அப்போதும் அந்த கற்பாறை முகத்தில் ஒரு உணர்ச்சியும் காணவில்லை. ஏன், ஒரு வார்த்தையில் கையில் நிறுத்த ஒரு பெருமூச்சு எடுத்து கொண்டு பேசினான் அமர். எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமில்லை. இங்கு யாரும் என் பேச்சை கேட்பது போல் தெரியவில்லை. நான் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றால் என்னை பிரிந்து விடுவேன், இறந்து விடுவேன் என்று 1000 பிளாக்மெயில் செய்துதான் பண்ணி வச்சாங்க. என்னை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் அத்தனை வற்புறுத்தி அவங்க செய்து வைத்த திருமணம் அப்படி ஒன்றும் சரியானது இல்லை என்று நிரூபிக்க நினைத்தேன். நான் தேர்ந்தெடுத்த பெண் சரியில்லை என்றுதான் உன்னை திருமணம் செய்து வைத்தாங்க. என் விருப்பத்திற்கு மரியாதை கொடுக்காமல் அவங்க தேர்ந்தெடுத்த பெண்ணும் சரியில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்ற வெறி. இன்னமும் அந்த கோபம் மிச்சம் இருந்தது போல் கூறி முடிக்கும் போதே அவன் கண்கள் சிவந்து கையில் இருந்த சிகரெட்டை அப்படியே நசுக்கி தூக்கி எறிந்தான். அவன் சொல்வதில் முக்கால்வாசி சரியானதுதான். அவன் கோபமும் நியாயம்தான். அவள் மனம் எப்போதுமே அவன் பக்க நியாயத்தை தான் யோசிக்கும். இப்போதும் முதலில் அதை தான் யோசித்தது. ஆனால் அந்த நியாயத்தை மீறி அவன் செய்த தவறு, அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எல்லாம் சரிதான், உங்களுக்கு உங்க குடும்பத்தின் மேல் இருக்கும் கோபம் நியாயம்தான். அதற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பலியாக்கலாமா? நிதானமாக கையில் கேட்க முதல் முறை பதில் சொல்ல தெரியாமல் விழித்தான் அமர். முகம் சுருங்க அவன் கையலை பார்க்க, உங்களை திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் மனநிலையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? முதலில் டைம் வேணும் என்று மட்டும் தானே சொன்னீங்க. என்றாவது ஒரு நாள் நீங்க மாறுவீங்க என்று காத்திருக்கும் போது இப்படி வரிசையாக செய்யாத தவறுக்கு திட்டி வார்த்தைகளால் காயப்படுத்தினால் என் மனம் என்ன பாடுபடும்? நீங்க கை நீட்டவில்லைதான், ஏன் அடைக்க கை ஓங்கியது கூட இல்லைதான். ஆனால் இந்த நொடி 100 கத்தியால் ஒரே நேரத்தில் குத்தியது போல் எனக்கு வலிக்குது. அது உங்களால் தான் தெரியுமா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னிடத்தில் கொஞ்சம் பலவீனமான பெண் இருந்திருந்தால் கணவன் தன் மேல் சந்தேக பழி போடுகிறான் என்று தயங்காமல் உயிரை விட்டிருப்பாள். அப்படி ஏதேனும் நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரே ஒரு முறை உங்களுக்கு மனைவி என்னும் பெயரில் வந்த ஜீவன் பற்றி யோசிக்க தோணலையா? கைகளை கட்டிக்கொண்டு அழுகையையும் பல்லை கடித்து பொறுத்து கொண்டு நிதானமாக கையில் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவனுக்குள் பெரும் பிரளயத்தையே ஏற்படுத்தியிருந்தது. என்ன சொல்கிறாள் இவள்? தான் இவளை பற்றி யோசிக்கவே இல்லையா என்ன? இல்லையே, யோசித்தானே. அதற்கு அவன் மனம் கொடுத்த விடையை நினைத்தால் இப்போது அவனுக்கு தவறாகத்தான் தோன்றியது. சில நொடிகள் தலையை அழுத்தமாக கோதி அமைதியாக இருந்தவன் யோசித்தேன் என்றான் மெதுவாக. கையில் பதில் சொல்லாமல் அமைதியாக அவனை பார்க்க, நீ எதற்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவும், உனக்கும் திருமண வாழ்க்கை பற்றி எல்லாம் ஒன்றுமில்லை, பணம் இருந்தால் போதும் என்று சும்மா இருக்கிறாய் என்று நினைத்து விட்டேன். அந்த கோபத்தில் தான் மேலும் மேலும் அதற்கு மேல் அவனாலேயே கூற முடியவில்லை. ஏனோ இந்த நொடி கையில் அப்படிப்பட்ட பெண்ணில்லை என்று அவள் எந்த தன்னிலை விளக்கமும் கொடுக்காமலேயே அவனுக்கு தோன்றிவிட்டது. எதுவானாலும் அவள் கூறுவது போல் அவன் செய்தது எல்லாம் பெரிய தவறுதானே. அவள் சொன்ன அளவு அவன் அவளை பற்றி யோசிக்கவே இல்லை. தன் கோபம் கோபம் என அதிலேயே இருந்துவிட்டான். இப்போது எல்லாமே பெரிய பாவமாக தெரிந்தது. அதுவும் கடைசியாக அவன் செய்தது. அந்த நினைவே வலிக்க, ச, என கோபமாக பால்கனி கம்பியை குத்தினான் அமர். அவன் பதிலில் கையில் முகத்தில் ஒரு விரக்தி முறுவல் தோன்றி மறைந்தது. நான் ஏன் நீங்க செய்த எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தெரியுமா? அடக்கப்பட்ட அழுகையுடன் கையில் கேட்க அவளை சிறு பயத்துடன் பார்த்தான் அமர். இன்னும் அவன் மனதை கிழிக்கும் ஏதோ பதில் வரப்போகிறது என்றுதான் அவனுக்கு தோன்றியது. நான் உங்களை விரும்பினேன், இந்த திருமணத்தால் இல்லை, பல வருடமாகவே. இன்னும் சொல்ல போனால் அந்த விருப்பத்தால் தான் நீங்க தாரணியை விரும்புறீங்க என்று தெரிந்தே உங்களை திருமணம் செய்து கொண்டேன். என்ன, தாரணி பற்றி உனக்கு தெரியுமா? தாங்க முடியாத அதிர்ச்சியுடன் அமர் கேட்க, தெரியும். அந்த பெண் உங்களுக்கு சரியானவள் இல்லை என்று எல்லோரும் உறுதியாக சொன்னதால் தான் உங்களை திருமணம் செய்து கொள்ளவே சம்மதித்தேன். உங்க மேலிருந்த காதலில் இந்த சந்தர்ப்பத்தை சுயநலமாக பயன்படுத்தி கொண்டேன் போல். நல்ல தண்டனை கிடைத்துவிட்டது, மன்னிச்சிருங்க. நான் நாளை காலை கிளம்பி விடுகிறேன். தாரணி பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம். இனி இங்கேயும் யாரும் உங்கள் விருப்பத்திற்கு குறுக்க நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அடியா கொடுத்து புரிய வச்சிட்டீங்களே, கசப்பான முறுவலுடன் கூறியவள் அவனை நிமிந்து கூட பார்க்காமல் நகரப்போக, கையில் நில்லு என்று அவள் முன்னால் வேகமாக வந்து நின்றான் அமர். அவன் அழைப்பில் ஒரு நொடி அவள் உடல் பெரிதாய் அதிர்ந்தது. அவளை பார்த்த நாளிலிருந்து இன்றுதான் முதல் முறை பேர் சொல்லி அழைத்திருக்கிறான்.
அதை இத்தனை கொடுமையான நிலையில் சொல்ல வேண்டுமா? அவன் வழி விடாததால் நிமிர்ந்து கூட பார்க்காமல் கையில் நின்றுவிட, நீ என்னை விரும்பினாயா கடவுளே? அதனால்தான் நான் என்ன செய்தாலும் பேசாமல் இருந்தாயா? நான் என்ன என்னவோ நினைத்து என்னிடம் சொல்லியிருக்கலாமே, ஏன் யாருமே சொல்லவில்லை? இன்று என்னை மட்டும் பெரிய பாவியாக்கி நிறுத்தி வச்சிட்டீங்களே. ஏன் கையில் தாங்க முடியாமல் அவளை பிடித்து உலுக்கி கேட்டவன் அதற்கு மேல் தாங்க முடியாமல் அங்கேயே சரிந்து தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். என் அன்பால் உங்களை மாற்றிவிட முடியாதா என்று ஒரு நப்பாசை இருந்தது. மெதுவாக கையில் கூற அவளை கலங்கி சிவந்திருந்த கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தான் அமர். நான் இப்போது சொல்வதை நம்புவாயா கையல்? மெதுவாக அவன் கேட்க அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். முன்பு நான் செய்தது எல்லாமே பெரிய தவறுகள்தான் கையல். அதற்கு நான் எந்த விளக்கம் கொடுத்தாலும் உன் வலிகள் மாறாது. ஆனால் இன்று நான் செய்தது உனக்காகவும் தான். அவன் கூற்றில் கையல் முகம் சுருங்க அவனை பார்க்க, உண்மை கையல், இதுபோல் பழி போட்டால் நீ என் மேல் கோபத்துடன் செல்வாய் என்றுதான் இப்படி செய்தேன். எப்படியும் உன்னை பிரிவது என்று முடிவு செய்திருந்தேன். எதனாலோ உன்னைக்கு என்னை பிடித்திருக்கிறது என்று எனக்கு புரிந்தது. அதே நினைவுடன் நீ என்னை பிரிந்து சென்றால் வருத்தப்படுவாய். நீ என்னை வெறுத்து சொல்ல வேண்டும் என்று மட்டும்தான் இப்படி செய்தேன் கையல். தவறுதான், இல்லை என்று சொல்லவில்லை. தன்னிலை விளக்கம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அதான். மெதுவாக அவன் கூறி முடிக்க அவளுக்கோ ஏதோ ஒன்று என்றுதான் தோன்றி வைத்தது. அவள் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக திரும்பி நடக்க, என்னை எப்போதிலிருந்து விரும்புகிறாய் கயல்? எப்படி எப்போது? தலை நிமிராமல் கேட்டான் அமர். அதில் ஒரு நொடி நின்று அவனை திரும்பி பார்த்தவள், இப்போது சொல்லி என்ன ஆகப் போகிறது? புரோஜனமில்லாத பேச்சு என்று கூறிவிட அவளை நிமிர்ந்து பார்த்தவனுக்கு மனதில் ஆயிரம் குழப்பம். எதையும் நிதானமாக யோசிக்க முடியவில்லை. அதற்கு மேல் அவன் கையலை தடுக்கவில்லை. அவனுக்கும் தனிமை தேவைப்பட்டதால் அவள் செல்லட்டும் என்று விட்டுவிட்டான். கையலும் அதற்கு மேல் நிற்காமல் கீழே இறங்கி வந்துவிட்டாள். அத்தியாயம் 12. கீழே வந்த கயல் அமைதியாக செண்பகத்தின் அறையில் படுக்க போக அங்கு அவளுக்காக காத்திருந்தார் செண்பகம். கயல்மா, சாப்பிட்டுட்டு படுக்கலாம் வாடா என்று அவர் மெதுவாக அழைக்க, அப்போதுதான் யாருமே இன்னும் சாப்பிடவில்லை என்று அவளுக்கு உரைத்தது. தான் மறுத்தாள் வீட்டில் என்று அனைவரும் பட்டினிதான் என்று புரிய எதிர்கேள்வி கேட்காமல் அமைதியாக நடந்தாள் கயல். உணவு மேசையில் அபியம் தேவராஜும் அமர்ந்திருக்க அங்கு அமர் வந்தது போல் தெரியவில்லை. உங்க பேரனை கூப்பிளையா பாட்டி என்று மெதுவாக கயல் கேட்க, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் செத்துட மாட்டான், இருக்கட்டும் விடு என்றார் அவர் கோபத்துடன். அவர் கூற்றில் விரக்தியுடன் சிரித்து கொண்டவள், அவர் இப்படி ஆனதுக்கு நாமும் காரணம்தான் பாட்டி. அவரை மட்டும் குத்தம் சொல்லி என்ன ஆகப் போகுது? அவரையும் கூப்பிடுங்க என்று கூற செண்பகத்திற்கு தான் மனம் வரவில்லை. சிறிது நேரம் அமைதியாக யோசித்தவர் பின் ஒரு தட்டில் உணவை எடுத்து வைத்து, இதை அவனிடம் கொடுத்துட்டு வா அபி என்று கூற அவளும் அமைதியாக வாங்கி கொண்டு சென்றாள். இங்கு அனைவரும் அமர்ந்து உண்டேன் என்று பேர் செய்து கொண்டிருக்க அபியும் மெதுவாக அமர் அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அவன் இன்னமும் பால்கனியில் அதே போல்தான் அமர்ந்திருந்தான். உணவு தட்டை அங்கிருந்த மேசை மீது வைத்தவள் மெதுவாக அவன் இருந்த இடத்திற்கு சென்றாள். டின்னர் வச்சிருக்க என்று பட்டம் படாமல் கூறியவள், இதை கூட அண்ணிதான் கொடுக்க சொன்னாங்க. அவங்கள போய் கேவலப்படுத்த உனக்கு எப்படிதான் மனம் வந்ததோ அண்ணா? எங்க மேல் கோபம் என்றால் எங்களிடம் நேரடியாக காட்டியிருக்கலாமே. அண்ணியை போய் அவங்க உன்னை விரும்பி, சே, உனக்கு வைரத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசமே தெரியல அண்ணா. மனசு கேட்காமல் புலம்பி விட்டு அபி சென்று விட அமரோ நிமிரவே இல்லை. குனிந்திருந்த அவன் முகத்தை பார்த்திருந்தால் ஏற்கனவே செத்த பாம்பை தான் மீண்டும் அடிக்கிறோம் என்று அபிக்கு புரிந்திருக்குமோ என்னவோ. அதை கவனிக்காததால் ஏற்கனவே கையில் குதறிவிட்டு சென்றிருந்த அவன் மனதை அவள் மேலும் குதறிவிட்டு சென்றாள். ஆம், கையில் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவன் தவறை முகத்தில் அடித்தது போல் அவனுக்கு புரிய வைத்திருந்தது. முக்கியமாக இந்த நொடி அவன் குடும்பத்தின் மீது இருந்த கோபம் அவனுக்கு சுத்தமாக மறைந்திருந்தது. அவர்கள் சொன்னது சரிதானே? அவனுக்கு தாரணி மீது காதல் இல்லையே, அவள் குடும்பத்திற்கு சரியாய் வருவாளோ இல்லையோ, அவனுக்கே அது உண்மையான காதல் இல்லை என்னும் போது அவன் குடும்பம் எடுத்த முடிவு சரிதானே? அவனுக்கு நல்லதுதான் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து
இருந்திருக்க வேண்டும். இல்லை, இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். எதுவுமே செய்யாமல் கண்மூடித்தனமான கோபத்தில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேனே. உயிரை விட்டிருந்தால் என்ன செய்திருப்பீங்க என்று அவள் கேட்ட ஒரு கேள்விதான் அவன் தவறை முழுதாய் அவனுக்கு உணர்த்தியிருந்தது. ஒரு பெண் இந்த நிலைக்கு போகும் அளவு அல்லவா நடந்து கொண்டிருக்கிறான். தன் நிலையில் இருந்து மட்டுமே யோசித்தவனுக்கு கையில் இடத்தில் இருந்து பார்த்தபோது எல்லாமே பெரிய பாவமாக தெரிந்தது. ஏன் இத்தனை பெரிய பாவியாகி போனேன்? ஒரு பெண்ணின் மனதை உயிருடன் கொள்ளும் வரையிலா இந்த மூளை வேலை செய்யாமல் இருக்க வேண்டும்? அவனை விரும்பினாலாமே எத்தனை துடித்திருப்பாள். கடவுளை, என்னை பெரிய பாவியாக்கி வேடிக்கை பார்க்கிறாயே என புலம்பியவனுக்கு மனமெல்லாம் வலிக்க மேலும் தலையை அழுத்தமாக பிடித்து கொண்டான். இத்தனை நாட்களில் முதல் முறையாக கைலை பற்றி அப்போதுதான் ஒழுங்காக யோசித்தான். முதல் முறையாக அவன் அவளை பார்த்து வியந்தது அவர்கள் முதலிரவின் போது அவள் சொன்ன பதிலில்தான். அதில் இருந்து அவனுக்கு தவறாக தெரிந்த அவளது பல செயல்களுக்கு அவள் கூறிய காதல் என்ற ஒற்றை வார்த்தை விடையாக நின்றது. காதல் இந்த வார்த்தைக்கு தான் எத்தனை சக்தி! அவன் செய்த அனைத்து கொடுமைகளையும் ஒரு புன்னகையுடன் கடந்து விட்டாளே. இப்படிப்பட்ட காதல் தாரிணி மீது தனக்கு இல்லை என்றுதானே அவன் உணர்ந்தான். அப்போது கையல் மீது இந்த கேள்வி வந்ததும் திடுக்கிட்டு நிமிர்ந்து அமர்ந்தான் அமர். தாரிணியை பிரிந்துவிட சுலபமாக முடிவெடுத்தானே. இதோ மறுநாள் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாலே அவளை பிரிந்து தன்னால் இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு முடியாது என அவன் மனசாட்சி கொடுத்த பதில் அவனை மேலும் திகைக்க வைத்தது. அப்போது அவன் கையலை விரும்புகிறானா என்ன மெதுவாக யோசித்தவனுக்கு தெளிவாக புரிந்தது. ஏதோ ஒரு வகையில் அவன் மனம் கையலின் அருகாமையை பழகிவிட்டது. சில நாட்களாக அவள் கையால் தான் உண்கிறான், அவள் கொடுக்கும் உடைதான் போடுகிறான். இதெல்லாம் அவளிடம் குறைக்கான அவன் செய்ய வைத்தது. ஆனால் அதை மனம் எப்போதோ விரும்பி ஏற்றுக்கொள்ளவும் தொடங்கியிருந்தது போல். அவள் பரிமாறாமல் வீட்டில் சாப்பிட முடியுமா? காலையில் அவள் எடுத்து வைக்க முடியில்லாமல் கிளம்ப முடியுமா? மாலை அவள் போட்டு தரும் காபி இல்லாமல் அவன் மனம் நிம்மதி அடையுமா? ஐயோ, எதுவுமே முடியாது போலியே. பாவி, எப்போதடி எனக்குள் இத்தனை தூரம் வந்தாய் என்று கேட்டுக்கொண்டவனுக்கு பதில்தான் தெரியவில்லை. அவனுக்கும் அவன் மனைவி மீது காதல் இருக்கிறது. அவளை பிரிந்திருக்க முடியாது என்னும் அளவு, அவள் இல்லாமல் அவன் நாளே ஓடாது என்னும் அளவு இருக்கிறது. இதை புரிந்து கொண்ட நேரம் அதன் கொடுமையை தாங்க முடியாமல் நோ என சத்தமாக கத்தியவன் ஓங்கி பால்கனி கம்பியை குத்தினான். மேலும் மேலும் மனம் வலிக்க கையை உடைந்து விடுவது போல் குத்தியவனுக்கு கை காயமானதுதான் மிச்சமே ஒழிய மனதை ஆற்றும் வழி தெரியவில்லை. இப்போது இந்த வீணாய் போன காதல் புரிந்து என்ன பிரயோஜனம்? அவனால் சொல்லக்கூட முடியாதே கொஞ்ச நெஞ்ச பாவமா செய்து வைத்திருக்கிறான். தன்னுடன் வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் வந்தவள் வாழ்க்கையை வெறுத்து தன்னை பிரிய முடிவை எடுக்கும் அளவு தள்ளிவிட்டானே. இறுதியாக ஒரே ஒரு முயற்சி செய்து பார்க்கலாமா என்று அவன் மனம் அடித்து கொண்டது. ஆனால் மன்னிப்பையே எந்த முகத்தை வைத்து கொண்டு கேட்பதென்று தெரியவில்லை. இதில் காதல் என்று கூறினால் காரை துப்பிவிட மாட்டாளா? சரியாக எந்த முடிவிற்கும் வர முடியாமல் தவித்து போனான் அமர். கீழே உணவை முடித்து கொண்டு அனைவரும் படுக்க சென்றுவிட கையில் செண்பகத்துடன் தான் படுத்து கொண்டாள். அமைதியாக வந்து படுத்துவிட்டவள் மனம் என்னவோ சுத்தமாக அமைதி இல்லாமல் தவித்து கொண்டுதான் இருந்தது. கணவனை பிரிய வேண்டும் என திட்டவட்டமாக முடிவெடுத்து விட்டவளுக்கு அதை செயல்படுத்துவது ஒன்றும் அத்தனை சுலபமாக இருக்கவில்லை. எத்தனை வருட காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று தெரியாத போது கூட அவள் அழகாய் பொத்தி பாதுகாத்து வைத்திருந்த காதல் அது திருமணத்தில் முடிந்து இப்படி குதறிவிட்டதே. அமர் அவள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் கூட வெறும் நன்றியுணர்ச்சியை மட்டும் வைத்து கொண்டு அந்த காதலை மறந்துவிட்டு அவள் தன் வாழ்க்கையை பார்த்திருப்பாள். ஆனால் அமரை திருமணம் செய்ய வாய்ப்பு கிடைத்த போது அதை விட மனமில்லாமல் பற்றி கொண்டு எப்படியேனும் தன் மனம் கவர்ந்தவனுடன் வாழ்ந்து விடலாம் என்ற ஆசையில் அவள் எடுத்த முடிவு இப்படி அவளை முழுதாய் சிதைத்து விட்டதே. மனமெல்லாம் வலிக்க அவளுக்கு ஒரு முறை கத்தி அழுதுவிட்டால் மனம் கொஞ்சம் ஆறும் போல் இருந்தது. அந்த நினைவு வந்தபோதே அழுகையும் சேர்ந்தே வந்துவிட வாயை அழுத்தமாக மூடிக்கொண்டு மெதுவாக திரும்பி பார்த்தாள் கயல். அத்தனை நேரம் புரண்டு கொண்டே இருந்த செண்பகம்
அப்போதுதான் லேசாக கண் அசந்திருந்தார். இப்போதுதான் ஏதாவது சத்தம் செய்தால் அவர் விழித்து விடுவாரோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது. ஒரு பக்கம் கதறல் வேறு தன்னை மீறி வந்து விடுவேன் என்று பயமுறுத்த, அவளுக்கு எங்காவது யாரும் தொல்லை செய்யாத இடத்திற்கு சென்று சத்தமாக அழுதே தீர வேண்டும் என்ற வெறியே வந்துவிட்டது. அவள் அறிந்து இந்த வீட்டில் அவள் அழுதால் கவலைப்படாத ஒரே ஆள் அவள் கணவன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் அவளை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டான். அவள் அழுகை கொஞ்சமும் ஒருவனை பாதிக்காது என்றால் அது அவன் மட்டும்தான். வேறு யார் அவள் அழுவதை பார்த்தாலும் மனம் வருந்துவார்கள். தன் வேதனையை கொட்ட ஒரே இடம் தங்கள் அறைதான் என்று புரிந்துவிட சத்தம் வராமல் மெதுவாக எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே வந்தவள். நேராக தங்கள் அறைவாசல் வரை வந்துவிட்டவள். அவன் கதவை பூட்டியிருப்பானோ என்ற சந்தேகத்தில் அவள் மெதுவாக திறந்து பார்க்க அது எந்த சிரமமும் இல்லாமல் திறந்து கொண்டது. கணவனை தேடியவளுக்கு அவன் இன்னமும் பால்கனியிலேயே அமர்ந்திருப்பது தெரிந்து அங்கு சென்றாள். அவனுக்காக வைத்த உணவு காய்ந்து கொண்டிருப்பதையோ அவன் நொந்து போய் அமர்ந்திருந்த நிலையையோ கவனிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. எனக்கு கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் திடீரென ஒழித்த தன்னவள் குரலில் திகைத்து நிமிர்ந்தான் அமர். எப்போதும் அவன்தான் இதுபோல் பெயரை உபயோகப்படுத்தாமல் மொட்டை கட்டையாக பேசுவான் என்று அவள் அதே போல் பேசும்போது அவள் வலி உணர்ந்து அவன் மனம் கனத்து போனது. அவன் தன்னை நிமிர்ந்து பார்த்ததும் தொடர்ந்து பேசினாள் கயல். எனக்கு கொஞ்சம் அழணும், வேறு எங்கேயாவது அழுது யாராவது பார்த்தால் வருத்தப்படுவாங்க. கொஞ்ச நேரம் இங்கே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கவா, சீக்கிரம் போயிடுவேன். ஏதோ செய்தி வாசிப்பது போல் அவள் சொல்ல சொல்ல அவனுக்கு தான் உள்ளுக்குள் மனம் கதறி துடித்தது. அந்த நொடி என்னை மன்னித்து விடுடி என அவளை அணைத்து கொண்டு கதறி தீர்க்க வேண்டும் என அவன் மனம் துடித்தது. ஆனால் அவள் நிலை பாவம், அவளுக்கு தேவையான மன ஆறுதல் கூட கிட்டாமல் போய்விடும். மனதை கல்லாக்கி கொண்டு எழுந்தவன் போ என்று ஒரே வார்த்தையில் முடித்து கொள்ள அவளும் வேகமாக ஓடிவிட்டாள். எத்தனை நேரம் மனதை கட்டுப்படுத்த முடியும்? அவள் உள்ளே சென்று கதவை சாத்தியதும் அவள் பின்னாலேயே வந்த அமர் அந்த கதவிலேயே சாய்ந்து நின்று விட்டான். உள்ளுக்குள் ஷவரை திறந்து விட்டிருப்பாள் போல் முதலில் தண்ணீர் விழும் ஒலி மட்டும்தான் கேட்டது. ஆனால் சற்று நேரத்தில் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்த தன்னவள் தேம்பலும் ஐயோ அம்மா என்ற அனத்தலும் அவனை அணு உணவாக கொன்று கொண்டிருந்தது. அவளது ஒவ்வொரு தேம்பலொளிக்கும் அவன் கண்களும் விடாமல் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தது. தன்னவள் மீது தனக்கிருந்த மொத்த காதலையும் உணர்ந்த நொடி அவள் துடித்து கதறுவதை கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய கொடுமை இதுவே அவனுக்கு பெரும் தண்டனையாக இருந்தது. உள்ளே அவள் கதற, வெளியே அவன் கதற என எத்தனை மணி நேரம் சென்றதோ! ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதலில் சுதாரித்தது அமர்தான். உள்ளே தண்ணி விழும் சத்தம் நிற்கும் வழியே தெரியாததால் தன் கண்களை அழுந்து துடைத்து கொண்டு கதவை தட்டினான் அமர். முதலில் அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதில் பயந்து அவன் மேலும் வேகமாக தட்ட ஒரு வழியாக கதவை திறந்தாள் கயல். உடல் முழுவதும் நனைந்து கண்கள் எல்லாம் சிவந்து வீங்கி நின்றிருந்தவளை பார்க்கவே கொடுமையாக இருந்தது. மனமெல்லாம் வலிக்க அவளை பார்த்தவன் வேகமாக சென்று துண்டும் அவளுக்கு மாற்றி உடையும் எடுத்து வந்து கொடுத்தான். எதுவும் பேசாமல் அதை வாங்கி கொண்டவள் மீண்டும் கதவை அடைத்து விட்டாள். அடுத்த முறை அவள் வந்தபோது அவள் கொஞ்சம் தெளிந்திருந்தது போல் அவனுக்கு தோன்றியது. ஒரு இரண்டு நிமிடம் பேசலாமா கையில் மெதுவாக அவன் கேட்க, அவனை நிமிர்ந்து பார்த்தவள் கண்களிலிருந்து அவனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்று மட்டும் அவனை போலவே அவள் கூற, அதில் இது உன்முறை போல் என்று நினைத்து கொண்டவனுக்கு ஒரு விரக்தியான முறுவல் தோன்றி மறைந்தது. அங்கு உட்காரலாம் வா என்று அவன் சோஃபாவுக்கு செல்ல அவளும் அமைதியாக வந்தாள். முழுதாக சோர்ந்து விட்டாள் என்று அவள் தோற்றத்தில் இருந்தே அவனுக்கு தெரிந்தது. இருந்தும் ஒரே ஒரு கேள்வி அவன் கட்டாயம் கேட்க வேண்டியிருந்தது. அதான் அமர சொன்னான். அவள் அமர்ந்ததும் தானும் அமர்ந்தவன், என்னை முழுதாக வெறுத்து விட்டாயா கயல், என்னை மறந்து வேறு நல்ல வாழ்க்கை அமைத்து கொள்வாயா என்று அழுத்தமாக கேட்க அவளுக்கோ எதுவும் சொல்ல தோன்றவில்லை. சும்மாவே அவள் மனதில் அவன்தான், இதில் திருமணம் வேறு ஆன பின் வேறு வாழ்க்கையா, அந்த நினைவை கசந்து வழிந்தது. ஆனால் இதற்கு மேலும் தன் காதலை கூற அவள் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. தெரியல, காலம்தான் விடை சொல்லணும் என்று மட்டும்தான் கயல் கூறினாள். இதில் அவனுக்கு தேவையான விடை கிடைக்கவில்லைதான். ஆனாலும் அவள் எதிர்மறையாக எதுவும் சொல்லாததே அவனுக்கு போதுமானதாக இருந்தது.
அவள் கூறியது போல் காலம் எல்லாவற்றையும் மாற்றலாம். எப்படியோ அவள் நன்றாக இருந்தால் சரிதான். என் மேல் உனக்கு பயங்கர கோபம் இருக்கும். நான் உனக்கு நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா கயல்? மீண்டும் அவனிடமிருந்து வந்த அழுத்தமான கேள்வியில் அவனை திகைத்து பார்த்தாள் கயல். சளைக்காமல் அவள் பார்வையை எதிர்கொண்டவன், சொல்லு கையல், எந்த தண்டனை என்றாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உயிரை கேட்டால் கூட கம்மிதான். நான் இருந்தால் உனக்கு ஆறுதலாக இருக்கும் என்றால் சொல், நானே தற்கொலை செய்து கொள்கிறேன். அவன் பாட்டிற்கு சாதாரணமாக பேச, போதும் நிறுத்துங்க என்று கத்திக்கொண்டே எழுந்துவிட்டாள் கையல். அவளுடன் தானும் எழுந்தவன், நான் உண்மையாதான் கையல் என்று ஏதோ தொடங்க, வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் உங்கள் வாழ்க்கையை விட்டு போறேன், நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, அவ்வளவுதான் என்று கூறியவள் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். செல்லும் மனைவியை பார்த்தவன் முகத்தில் ஒரு கசந்த முறுவல் தோன்றி மறைந்தது. நியாயப்படி பார்த்தால் நீயே என் மேல் கொலைவெறியில் இருக்கணுண்டி. நான் கேட்டதுக்கே தவித்து ஓடுகிறாயே. உன் காதலை நான் புரிந்து கொள்ளாமல் போனதற்கு அது இல்லாமல் வாழும் மிக பெரிய தண்டனை அனுபவிக்க போறேண்டி என்று நினைத்து கொண்டவன் அங்கேயே அமைதியாக அமர்ந்துவிட்டான். அவன் தன் காதலை அவளிடம் கூறவே இல்லை. அது அவள் மனதை கலைப்பதை அவன் விரும்பவில்லை. அவன் மீது இருக்கும் கோபம்தான் அவளுக்கு அடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அதை கெடுக்க அவன் விரும்ப வில்லை. அவளை பொறுத்தவரை அவன் பேச்சு எல்லாமே குற்ற உணர்வில் வந்ததாகத்தான் அவளுக்கு தோன்றும். அப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டான் அமர். கையலுக்குமே அவன் நினைத்தது போல் ஏதோ குற்ற உணர்வில் பேசுகிறான் என்றுதான் நினைத்தாள். எதுவானாலும் அவன் வாழ்க்கையை விட்டு விலகுவதுதான் சரி என்றுதான் அவளுக்கு இந்த நொடி வரை தோன்றியது. இருவரும் தங்கள் இணைக்காக அவர்களை பிரிய முடிவெடுக்க காலமோ அவர்களுக்கு வேறு சோதனை வைத்து காத்திருந்தது. அதன் விளைவாக மறுநாள் காலை போலீஸ் வந்து அமரை கைது செய்தனர். கையல் கொடுக்க விரும்பாத தண்டனையை கடவுள் கொடுத்தாரோ? அத்தியாயம் 13. அன்றைய இரவு வீட்டில் யாருமே உறங்கவில்லை. ஆளுக்கொரு பக்கம் கனமான மனதுடன் அந்த இரவை கடக்க மறுநாள் காலை எழுந்ததுமே அனைவரையும் அழைத்து தான் கிளம்புவதாக கூறிவிட்டாள் கயல். யாருக்குமே அவளை தடுக்க தோன்றவில்லை. இனி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அமருடன் வாழ சொல்ல முடியும்? என்னை மன்னிச்சிடு கயல்மா, நானே உன் வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டேன். கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், அவசரப்பட்டிருக்க கூடாது. அவன் எப்படியும் புரிந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேண்டா. தாங்க மாட்டாமல் கண்ணீருடன் செண்பகம் கூற அவரை ஆறுதலாக அணைத்து கொண்டாள் கயல். நீங்க என்ன பண்ணுவீங்க பாட்டி? நீங்க அவர் நிலை சொல்லிதானே கல்யாணத்துக்கு கேட்டீங்க. நான் தான் ஏதோ ஆசைப்பட்டு கடைசியில் எப்படியோ முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல பாட்டி, அவருக்கு எப்படி வேண்டுமோ அப்படி வாழட்டும். விட்டு விடுங்கள் பாட்டி, அவரும் கோபப்பட்டு செய்த தவறு வரை போதும். இனியாவது நிம்மதியாக இருக்கட்டும். இப்போதும் அவள் அமருக்காக யோசித்துதான் பேசினாள். ஆனால் அதில் காதல் இருந்ததா என்றால் கேள்விக்குறிதான். அவன் எப்படியோ போகட்டும் கயல்மா, நீ அவனையே நினைத்து உன் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதேடா. உன் அன்பை பெறும் தகுதி அவனுக்கு இல்லைடா. அவனை மறந்துட்டு உன் வாழ்க்கையை பாரு. தன் சொந்த பேரனுக்காக கூட யோசிக்காமல் தனக்காக யோசித்த செண்பகத்தை பார்த்து அவளுக்கு மனம் நெகிழ்ந்துதான் விட்டது. அவர் மேல் இத்தனை கோபம் வேண்டாம் பாட்டி, பாவம் மனம் கேட்காமல் கயல் கூற. உன் அருமை அவனுக்கு புரியலையடா என்று கூறிக்கொண்டே அவளை அணைத்து கொண்டார் செண்பகம். பக்கத்தில் நின்றிருந்த அபி, மாலினி, தேவராஜ் அனைவர் கண்களும் கலங்கித்தான் இருந்தது. அனைவரையும் மேலே நின்று அமர் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவர்கள் பேசுவதும் அவன் காதில் விழுந்து கொண்டுதான் இருந்தது. செண்பகம் பேசியதையும் கையில் கூறிய பதிலையும் மனம் வலிக்க கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு செண்பகம் கூறிய அனைத்துமே சரி என்றுதான் தோன்றியது. அவள் அருமை தெரியாமல் எத்தனை விளையாண்டு விட்டான். அவளுடன் வாழும் தகுதி என்ன, மன்னிப்பு கேட்கும் தகுதி கூட தனக்கு இருப்பது போல் தெரியவில்லையே என்று அவன் மனம் தவித்தது. ஆனால் குறைந்தது மன்னிப்பாவது கேட்டே ஆக வேண்டும் என உறுதியாக நினைத்தான். செய்த பாவத்திற்கு எந்த பிராயச்சித்தமும் செய்ய முடியாது. அவளை பிரிந்து வாழும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து விட்டான். ஆனால் மன்னிப்பு கூட கேட்காமல் விட்டாள் அவன் மனசாட்சியே அவனை கொன்றுவிடும். அவள் கிளம்பட்டும் கடைசியாக கேட்டுவிடலாம் என்று நினைத்து
பார்த்து அவன் அமைதியாக நிற்க கையில் மெதுவாக மேலே ஏறி வந்தாள். மேலே ஒரு பக்கம் அமைதியாக நின்றிருந்தவனை எந்த உணர்வும் இல்லாமல் பார்த்துவிட்டு அவள் அறைக்குள் செல்ல அமரும் அமைதியாக அவள் பின்னால் சென்றான். தனது பையை எடுத்து அவள் தன் துணிமணிகளை அடுக்கிக் கொண்டிருக்க அவள் செய்யும் அனைத்தையும் கைகளை கட்டிக்கொண்டு பார்த்து கொண்டே நின்றிருந்தான் அமர். அவள் எடுத்து வைத்து கொண்டிருந்த ஒவ்வொரு பொருளும் அவள் இருப்பை எப்படி தனக்குள் பதித்தது என்று அவன் மனம் அவனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. இதோ இப்போது எடுத்து வைக்கிறாளே இந்த புடவைகள் அனைத்திலும் தினம் ஒரு முறையாவது அவள் கைப்பட்டிருக்கும் தன் உடை எடுக்கும் போது சில சமயம் கை தவறி கீழே விழும். அவள் உடைகளை எத்தனையோ முறை எரிச்சலுடன் எடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு முறை கூட தன் கபோர்டிலிருந்து அதை தூக்கி போட வேண்டும் என்று தோன்றியதில்லையே. அதிலேயே அவள் தன்னவள் என மனம் உணர்ந்ததை புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? இதோ இப்போது அவள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் அவள் வளையல், பொட்டு, செயின், தோடு இன்னும் ஏதேதோ ஒன்றுமில்லாத அவன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைந்து வழிந்ததை எரிச்சலுடன் பார்த்தாலும் அதையும் அவன் மனம் ஏற்றி கொண்டிருந்ததே. சில சமயம் அவள் கழட்டி வைத்து விட்டு போன வளையலை அவளை திட்டிக் கொண்டே வேணும் தான் எடுத்து மாட்டியிருக்கிறானே. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியை சுற்றி எப்போதும் ஒட்டியிருக்கும் அவள் பொட்டுகள் அதெல்லாம் பார்ப்பதும் சில சமயம் எடுத்து போடுவதும் அன்றாட பழக்கமாகவே இருந்திருக்கிறது. அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டு அவள் பாத்ரூமிற்குள் சென்றுவிட மெதுவாக அவள் பேக் அருகில் வந்தான் அமர். அவள் மூடி வைத்திருந்த பையை ஒரு பெருமூச்சுடன் பார்த்தவன் அதை திறந்து அதிலிருந்து ஒரே ஒரு புடவை மட்டும் எடுத்து கொண்டான். அந்த புடவையை எடுக்கும் போதே ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா அவன் கண்ணில் பட்டது. அதனுள் ஒரு மோதிரம் இருப்பது தெரிந்து அதை திறந்து பார்த்தான் அமர். எப்போதும் அவள் கையில் ஒட்டியிருக்கும் சாதா வெள்ளி மோதிரம் எதற்காகவோ கலட்டிவிட்டால் போல் அதையும் எடுத்துக்கொண்டு பையை மூடிவிட்டான். கையில் இருந்த புடவையை முகத்தருகில் வைத்து கொண்டவன் நாசியில் அவன் மனைவியின் வாசம் முழுதாய் இறங்கி அவன் கண்கள் தானாக கலங்கியது. வெகு சில சமயங்களில் மட்டுமே அவன் உணர்ந்திருந்த அவன் அவள் வாசம் எப்போதாவது தற்செயலாக அவளை நெருக்கமாக கடக்க நேரும் போது அவன் மனமுணரா அவன் நாசி மட்டுமே உணர்ந்திருந்த வாசம். அதிக நேரம் அங்கு நிற்க முடியாது என்பதால் வேகமாக கண்களை துடைத்து கொண்டவன் அவள் புடவையை மடித்து தன் உடைகளுக்கிடையில் வைத்துவிட்டு மோதிரத்தை தன் சொந்த விரலில் போட முயற்சித்தான். அது அவன் விரலின் பாதி வரை தான் சென்றது. இப்போதைக்கு இருந்துவிட்டு போகட்டும் என அப்படியே போட்டுக்கொண்டு அவன் நகர்ந்து செல்லவும் கையில் வெளியே வரவும் சரியாக இருந்தது. நேராக தன் பையை எடுத்து கொண்டு வந்தவள் ஒரு நொடி அவன் அருகில் தயங்கி நின்றாள். நான் போறேன் என்று மொட்டை கட்டையாக அவள் கூற அவளை வழியுடன் பார்த்தவன் என்றேன் முன்னால் என்னை மன்னிக்க முடியுமா கயல் என்றான் மெதுவாக. கயல் என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் விழிக்க நான் உன்னை உயிராக நேசிக்கிறேன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள் என்று கேட்டாள். உன் பதில் என்னவாக இருக்கும் கயல்? மனம் கேட்காமல் தான் அவன் கேட்டுவிட்டான். ஏனோ எதுவுமே கேட்காமல் அவளை அனுப்ப அவனுக்கு மனம் வரவில்லை. அவள் பதில் எதிர்மறையாகத்தான் இருக்கும் என்று தெரிந்துதான் கேட்டான். அவன் நினைத்தது போல்தான் நடக்கவும் செய்தது. நீங்க தாரணியை விரும்புறீங்க என்று எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களை திருமணம் செய்யத்தானே என்னை விரட்ட இத்தனை போராடினீங்க. இப்போது குற்றுணர்வில் நீங்க எனக்கு வாழ்க்கை தர வேண்டாம். முக்கியமாக எனக்கு உங்கள் மேல் இருந்த காதல் செத்து போச்சு. அது இனி என்றுமே திரும்ப வராது. எனக்கும் இங்கிருந்து போனால்தான் நிம்மதி. எந்த உணர்வும் காட்டாமல் கையில் கூற அமர் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. அவள் தாரணியை பற்றி மட்டும் கூறி மறுத்திருந்தால் பேசி அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்திருப்பான். ஆனால் கடைசியாக அவள் கூறிய வார்த்தை அவன் வாயை கட்டி போட்டுவிட்டது. தன்னை முழுதாக வெறுத்துவிட்டால் மனதை மாற்ற விரும்பாமல் அமைதியாகிவிட்டான். அவன் பேசவில்லை என்றதும் கையில் முன்னால் நடக்க தொடங்கிவிட அமரும் சிறு இடைவேளை விட்டு அவளை தொடர்ந்தான். கீழே அவளுக்காக அனைவரும் காத்திருக்க தேவராஜ் தவிர அனைவரிடமும் அனைத்து அழுது அழுகையை கட்டுப்படுத்தி என்றுதான் விடைபெற்றாள் கயல். ஒரு வழியாக எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு அவள் கிளம்ப முற்பட கயல் என்று சத்தமாக அழைத்தான் அமர். அவன் குரலில் அனைவருமே திரும்ப நிதானமாக கயல் அருகில் வந்தான் அமர். எதற்கு வந்தானோ அதற்குள் எக்ஸ்கியூஸ் மீ என்ற வாசல் பக்கம் ஒழித்த குரல் அனைவரையுமே கலைத்தது. வாசலில் நின்றிருந்த போலீஸை பார்த்து அனைவரும் குழப்பத்துடன் விழிக்க இங்க அமர்தேவ் என்று கேட்டுக்கொண்டே முன்னால் வந்தார் இன்ஸ்பெக்டர். அதில் எஸ் நான் தான்
என அமர் முன்னால் வந்தான். உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், உங்கள் மேல் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்று அவர் வாரன் காமிக்க, அங்கே இருந்த யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து குழம்பி போயின்னு இருக்க அமர் தான் முதலில் சுதாரித்தான். என்ன கம்ப்ளைண்ட் என்று நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்கள் கடையிலிருந்து உங்கள் ப்ராடக்ட் தேவ் கஞ்சிமாவு மாதம் மாதம் அன்னை ஆசிரமத்துக்கு அனுப்புவீங்க இல்லையா? நேற்று நீங்கள் அனுப்பிய கஞ்சி தான் இரவு குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை குடித்த குழந்தைங்க அத்தனை பேருக்கும் ஃபுட் பாய்ஸ் ஆகியிருக்கு. எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உங்க மேல் அந்த ஆசிரம நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் சோ என்று அழுத்தமாக இன்ஸ்பெக்டர் நிறுத்த, அமருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் கூறுவது எல்லாமே சரிதான். இதுபோல் மாதம் மாதம் அவன் கடையிலிருந்து சில ஆசிரமங்களுக்கு சில உணவு வகைகள் அனுப்புவது வழக்கம்தான். இவர் சொல்லும் அன்னை ஆசிரமத்திற்கு கடந்த 3 மாதமாக தான் அனுப்புகின்றனர். அதுவும் தரம் குறைவாக. அவன் கடையிலேயே ஒன்றும் இருக்காதே, இது எப்படி சாத்தியம்? குழப்பத்துடன் அமர் யோசித்து கொண்டிருக்க, இதற்கு வாய்ப்பே இல்லை சார், தரக்குறைவான பொருள் எங்கள் கடையில் எப்போதும் இருக்காது என்றார் தேவராஜ் அழுத்தமாக. சார், அதை நீங்கள் தான் நிரூபிக்கணும். என்னால் இங்கு நின்று பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. நீங்களா வந்துவிட்டால் மரியாதை. அழுத்தம் திருத்தமாக இன்ஸ்பெக்டர் பேசியதில் இருந்து இதற்கு மேல் அவருக்கு பொறுமை இருக்காது என்று அமருக்கு புரிந்தது. சாரி சார், நான் வரேன் என்றவன் தேவராஜ்புரம் திரும்பி, அப்பா நம்ம வக்கீலை கூட்டிட்டு வாங்க, ஸ்டேஷனில் பேசிக்கலாம் என்றவன் ஒரு முறை கயலை பார்த்தான். அவளும் பரிதவிப்புடன் தான் நின்றிருந்தாள். அவள் அருகில் சென்று அவள் காதருகில் குனிந்தவன், எனக்கான தண்டனை கிடைக்க தொடங்கிவிட்டது போல் கயல் என அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறியவன் அவள் திகைத்து நிற்பதை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு நகர்ந்து விட்டான். அவன் போலீசுடன் செல்ல தொடங்கிவிட, பின்னாலேயே நான் போய் பார்க்கிறேன் என்று அனைவரையும் பார்த்து கூறிவிட்டு தேவராஜும் கிளம்ப, நானும் வரேமாமா என்றாள் கயல். அப்போதைக்கு வேறு எதுவும் பேச தோன்றாமல் வாமா என அவளையும் அழைத்து கொண்டு கிளம்பினார் தேவராஜ். போலீஸ் ஜீப்பில் ஏறிய அமர் கண்களில் தேவராஜுடன் கயலும் காரில் ஏறுவது தெரிந்தது. அதை பார்த்தவன் முகம் யோசனையுடன் சுருங்கியது. மனைவியை பற்றி குழப்பம் ஒரு பக்கம், மனதை அரித்தாலும் அதை முயன்று ஒதுக்கி வைத்தவன் தற்போதைய முக்கிய பிரச்சனைக்கு வந்தான். அவன் உணவில் ஃபுட் பாய்சனா? வாய்ப்பே இல்லை என அவன் மனம் அடித்து கூறியது. தேவ் கஞ்சிமாவு என்னும் பெயரில் வெளியாகும் கஞ்சிமாவை அவர்கள் மொத்தமாக கஞ்சிமாவு தயாரிக்கும் ஒரு இடத்திலிருந்து தான் வாங்குவார்கள். மொத்தமாக கஞ்சிமாவு வாங்கி அதை தனித்தனி பாக்கெட்டாக போட்டு இவர்கள் பேரில் தான் விற்பனை செய்வார்கள். தேவ் கஞ்சிமாவு என்னும் பெயரில் தான் அது ரிஜிஸ்டர் ஆகி இருந்தது. நல்ல தரமான இடத்தில் தயாரிக்கும் பொருள் என்று நன்கு ஆராய்ந்து அறிந்த பின் தான் அவன் தங்கள் நிறுவன பெயரில் அதை வெளியிட தொடங்கியது. 2 வருடமாக விற்பனையாகி வரும் கஞ்சிமாவில் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லையே. என்ன தான் தயாரிக்கும் இடத்திலேயே தரமாக தான் வரும் என்றாலும் அவன் டீமும் ஒருமுறை சோதித்து பார்த்துவிட்டு தான் பேக்கிங் செய்வார்கள். தவறாக வாய்ப்பே இல்லாத விஷயம் தவறாகி இருக்கிறது. வெகுவாய் குழம்பி போனான் அமர். அவன் குழம்பி கொண்டிருக்கும் போதே ஸ்டேஷன் வந்துவிட அவன் உள்ளே வந்ததும் அவனிடம் விசாரணை நடந்தது. அவன் ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தும் கேட்டு குறித்து கொண்டனர். கஞ்சமாவை பொறுத்தவரை தனக்கு தெரிந்தவரை எல்லாம் தெளிவாக கூறினான் அமர். நான் பொருள் தரம் சோதிக்காமல் எதுவும் செய்வதில்லை சார். நன்றாக ஒருமுறை சோதித்த பின் தான் ப்ராடக்ட் வெளியே வரும். இதுவும் அப்படி வந்தது தான். ப்ராடக்டில் பிரச்சனை இருந்திருக்க வாய்ப்பில்லை சார். அழுத்தமாக அமர் கூற, அப்போ யாராவது வேண்டுமென்றே செய்திருக்க வாய்ப்பிருக்குன்னு சொல்றீங்களா என்றார் இன்ஸ்பெக்டர் சந்தேகமாக. அப்படிதான் தோணுது சார் என்ற அமருக்கும் யார் எதற்கு செய்திருப்பார்கள் என ஒன்றும் பிடிபடவில்லை. இப்போதைக்கு உங்க மேல் கம்ப்ளைண்ட் இருக்கு, சோ தவறு இருக்குன்னு நினைத்தால் நீங்க தான் நிரூபிக்கணும் என்று இன்ஸ்பெக்டர் முடித்துவிட, அதற்குள் தேவராஜ் கயல் அவர்கள் குடும்ப மூவரும் வந்துவிட்டனர். ஸ்டேஷனுக்குள் நுழைந்ததுமே கயலின் கண்கள் தன்னவனைத்தான் தேடியது. ஒரு பக்கம் இருந்த பெஞ்சில் அமைதியாக முகம் சுருங்க அமர்ந்திருந்தான். அமர் என்ற வக்கீல் தியாகராஜன் குரலில் நிமிர்ந்தவன் அங்குள் என்று கூறிக்கொண்டே எழுந்தான். டென்ஷனாக அமையிறு, நான் இன்ஸ்பெக்டரிடம் பேசிட்டு வரேன் என்ற அவர் கூற்றில், ஓகே அங்கிள் என்று விட்டு அவன் அமர்ந்துவிட அவரும் இன்ஸ்பெக்டரிடம் சென்று கேஸ் பற்றி அனைத்தும் கேட்டார். அவருக்கும் யாரோ வேண்டுமென்றே செய்திருக்கின்றனர் என்றுதான் தோன்றியது. யோசனையுடன் அவர் அமர்ந்துவிட, இன்னைக்கு ஃப்ரைடே சார், இனி ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம், முயற்சி பண்ணி பாருங்க. இல்லையென்றால் மண்டே கோர்ட்டில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஜாமீன் வாங்கிக்கோங்க, 2 நாள் லாக்அப்பில் தான் இருக்கணும் இன்ஸ்பெக்டர் தெளிவாக கூற, தியாகராஜனும் அந்த குழப்பத்தில் தான் அமர்ந்திருந்தார். மெதுவாக எழுந்து அமரிடம் வந்தவர், நாங்கள் ஜாமீன் வாங்க முயற்சி பண்ணுறேன் அமர், பட் இன்னைக்கு கஷ்டம்தான்.
கிடைக்காவிட்டால் இரண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் தேவையில்லாத நம்பிக்கை கொடுக்காமல் அவர் நிதர்சனத்தை உரைக்க, தட்ஸ் ஓகே அங்கிள், புரியுது, பட் இதை செய்தது யாருன்னு தெரியணும் அங்கிள், என்னை பழிவாங்க செய்தது போல் தான் இருக்கு, அதற்கு வழியா இல்லை, குழந்தைகள் உயிருடன் போய் விளையாடியிருக்காங்க அங்கிள், சும்மா விடக்கூடாது, தன் முழு உயரத்திற்கும் நிமிந்து நின்று முகம் இருக கோபத்துடன் முடித்தான் அமர். கண்டிப்பா அமர் என்று கூறிவிட்டு நகர்ந்தவர், சீக்கிரம் வாங்க வெளியே வெயிட் பண்ற என்று விட்டு தேவராஜையும் கையலையும் அங்கே விட்டுவிட்டு சென்றார். என்னடா என்னென்னவோ நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையேடா, பரிதவிப்புடன் தேவராஜ் கூற, பயப்படாதீங்கப்பா, நம் வளர்ச்சி பிடிக்காம யாரோ பண்ணியிருக்காங்கன்னு தோணுது, யாருன்னு மட்டும் தெரியட்டும், பல்லை கடித்து கொண்டு கூறியவன் கண்களில் நிறைந்து விட்டிருந்த இரத்த சிவப்பில் அவன் கோபத்தின் அளவு தெரிந்தது. கைகளை இறுக கட்டிக்கொண்டு கண்கள் சிவக்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்ற அமரை பார்த்து ஒரு நொடி கையலே பயந்துவிட்டாள். அவனிடம் இப்படி ஒரு பரிமாணத்தை அவள் பார்த்ததே இல்லை. இப்போது நின்றிருந்தவன் அவள் தேவோ, அவர்கள் குடும்பத்தின் பிள்ளை அமரோ இல்லை, அவன் தொழிலதிபன் அமர்தேவ். அவன் தொழிலை சீண்டியிருக்கிறார்கள், அதுவும் குழந்தைகளை வைத்து. எதிரியை பிடித்துவிடும் வெறியில் இருந்தான் அவன். இப்படி நிற்பவனிடம் என்ன பேசுவது என்று கூட புரியாமல் கையல் பயத்துடன் அவனை பார்க்க, அப்போதுதான் தற்செயலாக அவளை பார்த்தவன் முகம் அடுத்த நொடி கனிந்து விட்டது. அப்பா, நான் கையலிடம் தனியாக கொஞ்சம் பேசணும் என்று அமர் கூற, அவரும் ஒரு பெருமூச்சுடன் வெளியே சென்று விட்டார். கையல் இன்னமும் அவனை திகைத்து பார்த்து கொண்டிருக்க அவளை பார்த்து மெலிதாக சிரித்தவன், உனக்கு சரியாதான் பேர் வச்சிருக்காங்க என்றான் சம்பந்தமே இல்லாமல். அவன் கூற்றில் அவள் திருத்திருவன விழிக்க, ஷப்பா என்ன அழகான கண்கள் கையல் உனக்கு, கண்ணழகி என்று கூறிக்கொண்டவன் குரல் மிக மென்மையாக ஒலித்தது. ஒருவாறு அவன் பேச்சில் சுய நினைவுக்கு வந்தவள் எங்கு வைத்து என்ன பேசி கொண்டிருக்கிறான் என்று புரியாமல் விழிக்க, நான் இந்த கேஸிலிருந்து வெளிவரவா வேண்டாமா கையல் என்று நிதானமாக கேட்டான் அமர். என்ன உளறீங்க என்றாள் கையல், அதற்கு மேல் பேசாமல் இருக்க முடியாமல். உளரவில்லை கையல், நிஜமாக தான் கேட்கிறேன், நேற்றே கேட்டேனே எனக்கு ஏதாவது தண்டனை வேண்டும் என்று நினைக்கிறாயா என, அது இதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்தான், உண்மையை சொல்லப்போனால் இந்த கேஸில் மாட்ட எனக்கு விருப்பமில்லைதான், குழந்தைகள் உயிருடன் விளையாடியவனை சும்மா விட மனம் வரவில்லை, ஆனால் உனக்காக வென்றால் நான் எதுவானாலும் செய்வேன், சொல்லு என்ன செய்யட்டும். கைகளை கட்டி கொண்டு நிதானமாக அமர் கேட்க, நம் வாழ்க்கையையும் இதையும் எக்காரணம் கொண்டும் இணைக்காதீங்க, நம் பிரச்சனை தனி, அதை பிறகு பார்ப்போம், இதை செய்தவனை சும்மா விடக்கூடாது, கையலும் தெளிவாகவே பதில் கூறினாள். அதில் தேங்க்ஸ் கண்ணழகி என்று புன்னகைத்தவன், நீ ஊருக்கு போயிடுவியா என்று தனது அடுத்த சந்தேகத்தை கேட்க, இப்போ இல்லை என்றாள் அவள் வெறுமென. அவன் அழைப்பு அவளுக்கு ஒருவித அவஸ்தையை ஏற்படுத்தியிருந்தது. லேசாக உள்ளுக்கள் தோன்றிய எரிச்சலை காட்டும் இடம் இது இல்லை என்பதால் கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் பதிலில் அவன் புன்னகை மேலும் விரிந்தது. தேங்க்ஸ் அகெய்ன்டா என்று மென்மையாக அமர் கூற அவளும் அமைதியாக வெளியே வந்துவிட்டாள். அத்தியாயம் 14. தியாகராஜன் நினைத்தது போலவே அன்று ஜாமீன் கிடைக்கவில்லை. அடுத்த 2 நாட்கள் அமர் ஸ்டேஷனில் தான் இருக்க வேண்டிய நிலை. விஷயத்தை கேள்விப்பட்டு வீட்டில் அனைவரும் நொந்துவிட்டனர். ஏற்கனவே என்ன நடக்கிறது என ஒன்றும் புரியாமல் செண்பகம், மாலினி, அபி மூவரும் தவித்து போய்தான் இருந்தனர். தேவராஜ் அலைந்து கொண்டிருந்த போது அமர் போனுக்கு விஷாலிடம் இருந்து கால் வந்தது. அவர் போனை எடுத்ததுமே, அப்பா அமர் எங்கே, என்ன ஆச்சுப்பா, ஏதேதோ செய்தி பரவுதே உண்மையா என படப்படவென விஷால் கேட்க, நடந்ததை அப்படியே அவனிடம் கூறினார் தேவராஜ். நான் போய் அமரை பார்க்குறேன்ப்பா என்று விட்டு போனை வைத்த விஷால் அடுத்த நொடி கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்துவிட்டான். நண்பனை லாக்அப்பில் பார்த்த போதே அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. இன்ஸ்பெக்டரிடம் அனுமதி வாங்கி கொண்டு அமரிடம் பேச வந்தான் விஷால். என்ன ஆச்சு அமர், என்ன கஞ்சாவிடா இது, மனம் கேட்காமல் அவன் புலம்ப, டென்ஷன் ஆகாத விஷு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, எங்கே நடந்தது, யார் மூலமாக நடந்தது எல்லாம் கண்டுபிடிக்கணும், நான் வெளியில் வந்ததும் முதலில் அதுதான் வேலை, யாராக இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுடா கோபத்துடன் அமர் கூற, கண்டிப்பாக அமர், யாரென்று ஒன்றும் புரியலடா, நீ வளரக்கூடாது என்னும் எண்ணத்தில் பண்ணியிருக்காங்கன்னு தோணுதுடா என்றான் விஷால். எனக்கும் அதே சந்தேகம் தாண்டா விஷு, மீடியாவுக்கு விஷயம் போயிடுச்சா, ஆமாண்டா நானே மெசேஜ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மெதுவாக விஷால் கூற, சே என்னை கோபமாக கம்பியை குத்தினான் அமர். சிறிது நேரம் இறுக்கத்துடன் அமைதியாக இருந்தவன் பின் ஏதோ தோன்றியவனாக, விஷு
நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் என்றான். சொல்லுடா. ஒரு வீடு வாடகைக்கு பாரு விஷு, 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி, ஆனால் அதிகம் காஸ்ட்லியாக இல்லாமல் ஏதோ யோசனையுடன் அமர் கூற. எதுக்குடா என்றான் விஷால் ஒன்றும் புரியாமல். இதை வேணும்னே செய்திருக்காங்க என்னும் பட்சத்தில் என்னை முழுதா முடக்க தாண்ட பார்ப்பாங்க. என் யூகம் சரியென்றால் கேஸ் கொடுத்த ஆசிரம நிர்வாகி அதிக நஷ்டஈடு கேட்க வாய்ப்பிருக்கு. குழந்தைகள் விஷயம் என்பதால் நம் தரப்பை நிரூபிக்கும் வரை என் பேரில் இருக்கும் சொத்துக்கள் முடக்கப்பட வாய்ப்பிருக்குடா. எதுக்கும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதில்லையா? அமர் சொன்னதையெல்லாம் கேட்ட விஷாலுக்கு சற்று பயமாக இருந்தது. அவ்வளவு பெருசா ஆகுமா அமர்? பயத்துடன் விஷால் கேட்க, வாய்ப்பிருக்குடா. என்னை முழுதாய் அழிக்கும் திட்டத்துடன் இறங்கியிருப்பவன் எல்லை வரைதான் செல்வான். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அமர் கூறியதும் ஒரு பக்கம் சரி என்றே தோன்ற, நான் எல்லா ஏற்பாடும் பண்றே அமர், நீ முதலில் வெளியில் வா, யாருன்னு தெரியட்டும், அவனை கொன்னே போடலாம் என்றான் விஷாலும் கோபத்துடன். அங்கிருந்து கிளம்பி வந்த விஷால் தேவராஜையும் ஒரு முறை பார்த்துவிட்டே சென்றான். மாலை நேரத்தில் சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்த தேவராஜிடமும் கயலிடமும் ஓடி வந்த மாலினியும் அபியும் அமர் எங்கே என்று ஒரே நேரத்தில் கேட்க, இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தார் தேவராஜ். செண்பகமும் அவரை பரிதவிப்புடன் பார்க்க, எல்லோரையும் ஒரு முறை வேதனையுடன் பார்த்தவர், ஜாமீன் கிடைக்கல என்றார் மெதுவாக. ஐயோ, அப்போ அவன் ஜெயிலில் இருக்கணுமா? மனம் தாங்காமல் மாலினி கதறிவிட அவரை கையில்தான் ஆறுதலாக அணைத்து கொண்டாள். திங்கட்கிழமை அவரை எப்படியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம், மற்ற கவலைப்படாதீங்க என்று கையில் மெதுவாக கூற, என்ன தாண்டா ஆச்சு, ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்றார் செண்பகம். காலையில் திடீரென போலீஸ் வந்த அதிர்ச்சியில் அவர்களுக்கு எதுவும் சரியாக புரிந்திருக்கவில்லை. அன்னை கேள்விக்கு நடந்ததை பொறுமையாக தேவராஜ் கூற, அவர் கூறும்போதுதான் விஷயத்தின் தீவிரம் அனைவருக்குமே புரிந்தது. குழந்தைகள் விஷயம் என்று நம் பக்கம் ஸ்ட்ரிக்டா இருக்க வாய்ப்பு இருக்கோ மாமா? இத்தனை நேரம் உடன் சுற்றி கொண்டிருந்த கையலை பயத்துடன் கேட்க அமைதியாக ஆம் என்பது போல் தலையசைத்தார் தேவராஜ். இப்போ என்ன பண்ணுறது மாமா? முதலில் அவனை வெளியே எடுப்போமா, அடுத்து என்னவென்று அப்புறம் பார்த்துக்கலாம் என்றவர் அதற்கு மேல் தம்பில்லாமல் பேசாமல் சென்றுவிட்டார். பெண்கள் அவர்கள் அழுது தங்கள் கவலையை தீர்த்து கொள்வது போல் அவரால் முடியவில்லையே, தானும் அழுதால் அனைவரும் பயந்து விடுவார்கள் என்றுதான் அவர் அமைதியாக சென்றது. அந்த நொடி மற்ற எல்லோரையும் விட தேவராஜிற்கு தான் பெரும் கவலையாக இருந்தது. மகன் உயிரை கொடுத்து உழைத்து எழுப்பிய சாம்ராஜ்யம் நொடியில் அழிந்துவிடும் நிலையில் இருக்கிறது. இதிலிருந்து மீள முடியாமல் போய்விட்டால் அமர் நிலையை அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இதற்காக எத்தனை உழைத்திருப்பான் அவருக்கு நன்றாக தெரியுமே. எப்படியேனும் இதிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுப்பா என கடவுளைதான் அந்த நொடி அவர் வேண்டிக் கொண்டார். அவரளவு விஷயத்தின் தீவிரம் புரிந்த மற்றொரு ஜீவன் கையில்தான் மாலினி செண்பகம் அபி மூவருக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த அவள் மனம் என்னவோ அடைத்து கொண்டுதான் இருந்தது. அந்த நொடி அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த எந்த பிரச்சனையும் அவள் நினைவில் இல்லை. அவள் மனம் குழம்பியதெல்லாம் தன்னவன் நிலை நினைத்துதான். அவன் காலையில் பேசியதை பார்த்தால் எப்படியும் அவனை மீண்டு விடுவான் என்ற நம்பிக்கை வந்ததுதான். ஆனால் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் அவள் மனதை அரித்து கொண்டே இருந்தது. அவன் இதிலிருந்து சீக்கிரமே மீண்டு விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவள். அதே நேரம் இந்த குடும்பம் மீண்டும் பழைய நிலைக்கு வரும் வரை எங்கும் செல்வதில்லை என்று முடிவெடுத்து கொண்டாள். அவளுக்கு கணவன் மீதான காதல் தானே மரித்திருந்தது, குடும்பத்தின் மீதான அன்பு அப்படியே தானே இருந்தது. திங்கட்கிழமை கோர்ட்டில் முக்கால்வாசி அமர் எதிர்பார்த்தது போல்தான் நடந்தது. அவர்கள் பொருள் தான் சரியில்லை என்பதற்கு நேரடி ஆதாரம் இல்லாததாலும் அதில் வேறு யாராவது சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது என தியாகராஜன் உறுதியாக கூறியதால் சந்தேகத்தின் பலனை சாதகமாக்கி அவனுக்கு ஜாமீன் வழங்கினர். நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அதுதான். அதற்கு மேல் எல்லாமே அவர்களுக்கு எதிராகத்தான் நடந்தது. அமர் எதிர்பார்த்தது போலவே ஆசிரம பக்கத்திலிருந்து கோடிக்கணக்கில் நஷ்டஈடு கேட்டனர். பாதிக்கப்பட்டது சிறு குழந்தைகள் என்ற பாயிண்ட் அவர்கள் பக்கம் அழுத்தமாக இருந்தது. கோர்ட்டில் இருந்து அவர்களுக்கு 2 மாதம் டைம் கொடுக்கப்பட்டது. அதற்குள் ஒன்று அவர்கள் மீது தவறில்லை என்று நிரூபிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் கேட்ட நஷ்டஈடும் கொடுத்துவிட்டு தவறுக்காக சிறையில் தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் என்று கூறிவிட்டனர்.
அந்த 2 மாதமும் அமர் பேரில் இருக்கும் சொத்து முழுவதும் அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்றும் கூறிவிட்டனர். ஒருவேளை அவனால் நஷ்டஈடு கொடுக்க முடியவில்லை என்றால் அதற்கு ஈடாக அவன் சொத்துக்கள் அப்படியே பறிமுதல் செய்யப்படும். அவர்கள் பக்கம் இன்னும் சாதகமாக எதுவும் இல்லாததால் தியாகராஜனால் பெரிதாக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாமல் போனது. மேலும் எதிர்ப்பக்கம் அவர்களை ஒழித்துவிட வேண்டும் என முழு வீச்சுடன் இறங்கியிருப்பதும் தெளிவாகவே தெரிந்தது. தியாகராஜனால் அப்போதைக்கு முடிந்தது. அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற 2 நாள் டைம் வாங்கி கொடுத்தார். கோர்ட்டுக்கு தேவராஜ், கையல், விஷால் மூவரும் வந்திருந்தனர். கோர்ட்டிலிருந்து கிளம்பும் போது விஷாலை தனியாக அழைத்த அமர், வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா விஷு என்று கேட்க, பண்ணிட்டேண்டா, வேற ஏதாவது பண்ணணுமா என்றான் விஷால். என்று சில நிமிடங்கள் யோசித்தவன், என் அக்கௌண்ட்டும் பிளாக் பண்ணிடுவாங்க இல்லையா என்று யோசனையுடன் கேட்க, டேய் எதுனாலும் சொல்லுடா, பணத்தை பற்றி நீ ஏன் யோசிக்கிற என்று கடிந்து கொண்டான் விஷால். அதில் லேசாக சிரித்து கொண்ட அமர், உனக்கு மட்டும் என்ன பணம், மரத்திலேயட காய்க்கிறது, இரு என்றவன். அப்பா என குரல் கொடுக்க தியாகராஜனுடன் பேசிக்கொண்டிருந்த தேவராஜ் அங்கு வந்தார். உங்க கார்டு கொடுங்கப்பா என்று அவன் கேட்க அவரும் எடுத்து கொடுத்தார். இதில் பணம் இருக்கு, வேணும் என்பதை எடுத்துக்கோ. இப்போது இருக்கும் வீட்டிலிருந்து பெரிய பொருட்கள் எல்லாம் எடுக்க முடியாது. பாட்டிக்கு கட்டல் தேவைப்படும், சின்னதா ஒரு கட்டல். மேலும் இங்கிருந்து எடுக்க முடியாத சில பொருட்கள், உனக்கு என்ன தோணுதோ அதுவும் வாங்கி போட்டுடா. ஒரே அடியா எல்லாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. ஏற்கனவே என்னால் எல்லோருக்கும் நிறைய கஷ்டம். சாதாரணமாக பேசி கொண்டிருந்தவன் வேதனையுடன் முடிக்க, கவலைப்படாதே அமர், எல்லாமே சரியாகுண்டா, கண்டிப்பா நாம் சரி பண்ணுவோம் என்றான் விஷால் உறுதியாக. அதில் பண்ணனும் என்ற அமர் கண்களில் பெரும் வெறி தோன்றி மறைந்தது. வீடு திரும்பும் போது தேவராஜை காரோட்ட சொல்லிவிட்டு அமர் அமைதியாக அமர்ந்து வந்தான். அவனை பார்ப்பதற்கு என்னவோ போல் இருந்தது. என்னதான் வெளியில் திடமாக காட்டிக்கொண்டாலும் மிகவும் நொந்திருக்கிறான் என கையலுக்கு புரிந்தது. 2 நாளில் இழைத்து விட்டது போலிருந்தான். கண்ணம் குழி விழுந்து கண்களுக்கு கீழ் கருவளையம் எல்லாம் விழுந்து அமைதியாக அமர்ந்திருந்தவனை பார்க்கவே கையலுக்கு வேதனையாக இருந்தது. அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது மாலினி, செண்பகம், அபி மூவரும் வாசலிலேயே நிற்க காரில் இருந்து இறங்கிய அமர் மூவரையும் பார்த்து லேசாக புன்னகைக்கவும் தான். அவர்களுக்கு போன உயிர் மீண்டு வந்தது போலவே இருந்தது. ஒண்ணுமில்லையே கண்ணா, அமரை பார்த்ததுமே தாங்க மாட்டாத கண்ணீருடன் செண்பகம் கேட்க, ஒண்ணுமில்ல பாட்டி, வாங்க என அவரை அணைத்து கொண்டவன் மாலினியையும் அபியையும் பார்த்து அவர்களையும் உள்ளே வரும்படி தலையசைத்துவிட்டு நடந்தான். வந்தவன் நேராக ஹால் சோஃபாவில் அமர்ந்துவிட மொத்த குடும்பமும் அவனை சுற்றிதான் நின்றது. அனைவரையும் ஒருமுறை பார்த்தவன், எல்லோரும் என்னை முதலில் மன்னிச்சிடுங்க, என்னை பெத்த பாவத்துக்கு இன்னும் 1-2 மாசம் எல்லாருமே கஷ்டப்படணும் என அமைதியாக அமர் கூற, என்னடா பேசுற என்று கத்திவிட்டார் செண்பகம். அமர், என்ன பேசியது என தேவராஜ் அரட்ட, இல்லப்பா, நீங்க பார்த்து கொண்டு இருந்தவரை குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, நான் முன்னேறுகிறேன் என்று எடுத்து முழுசா ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன் போல். சாரிப்பா, விட்டுட மாட்டேன்ப்பா, கண்டிப்பா விட்டுட மாட்டேன், என்னை நம்பி 1-2 மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். தந்தையிடம் ஆரம்பித்தவன் எல்லோரையும் பார்த்து கூறி முடிக்க, டேய் நீ நல்லா இருந்தாலே எங்களுக்கு போதுண்டா, தொழில் என்றால் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும், அதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவு நாங்கள் முட்டால் இல்லடா, அழுத்தமாக செண்பகம் கூற, நான் நல்லா இருக்கணுமா, இந்த பிரச்சனையில் உங்க பேரன் பண்ணின பாவத்தை மறந்துட்டீங்களே பாட்டி, கையலை பார்த்து கொண்டே சிறு புன்னகையுடன் அமர் கூற. அப்போதுதான் கையல் பிரச்சனையே அவர்களுக்கு நினைவு வந்தது. கையலை அதை மறந்து விட்டிருந்த போது மற்றவர்களை என்ன சொல்ல, அனைவரும் என்ன சொல்வதென்று தெரியாமல் அவனையே பார்க்க அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு எழுந்தவன், இங்க வா கையல் என அவளை அழைத்தான். அவன் அழைப்பிற்கு அவள் எதுவும் சொல்லாமல் அவனை நோக்கி வர தானும் அவள் எதிரில் வந்தவன், அஞ்சு போலீஸ் வரும் முன்னாடி இதற்கு தான் உன்னை கூப்பிட்டேன், அதற்குள் என்னென்னவோ ஆகிடுச்சு, இனியும் தாமதிக்க முடியாது, என்னை முடிஞ்சா என்றாவது ஒரு நாள் மன்னிச்சிடு கையல், கை கூப்பி அவளிடம் மன்னிப்பு கேட்டவன். யாரும் எதிர்பார்க்காத நொடி அப்படியே அவள் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து விட்டான். அவன் திடீரென இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்காத கையல் முதலில் அதிர்ந்து பின் ஐயோ என்ன பண்றீங்க என்று பதறி விலகினாள். அவள் மட்டும்தான் பதறினாலே ஒழிய வீட்டில் மற்ற யாரும் பதறியது போல் தெரியவில்லை. அவன் செய்வது சரிதான் என்று அமைதியாக நின்றுவிட்டனர். அவள் விலகியதும் தானே பொறுமையாக எழுந்தவன் பதறாத கையல், தப்பு பண்ணினா மன்னிப்பு கேட்கணும், தண்டனை தானாக கிடைக்கும் போல் தெரியுது, அதான் மன்னிப்பு நானே கேட்டேன்,
என் மன திருப்திக்கு தாண்டா. நீ உடனே என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு எதுவும் கேட்க மாட்டேன், பயப்படாத என்று நிதானமாக கூறியவன் மீண்டும் அமர்வதற்காக சோஃபா நோக்கி நடக்க அவனுக்கு லேசாக கண்களை இருட்டி கொண்டு வந்தது. தலை சுற்றி நிற்க முடியாமல் ஒரு நொடி அவன் தடுமாற கையல்தான் அவனை வேகமாக பிடித்தாள். அவள் கைகளை அழுத்தமாக பிடித்து கொண்டவன் தானே ஒருவாறு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அமர்ந்துவிட்டான். என்ன பண்ணுதுடா என்று அனைவருமே பதறிவிட சுற்றிய தலையை அழுத்தமாக கைகளால் தாங்கிக் கொண்டு அமர்ந்தவன் ரெண்டு நாளா சாப்பிடல பசி போல் என்று சாதாரணமாக கூற தாங்க மாட்டாமல் எல்லோருக்கும் கண்ணீர் வந்துவிட்டது. மாலினி கடவுளை என்று அணைச்சவை தொடங்கிவிட அவரை சமாதானப்படுத்தலாம் என்று அவன் நிமிந்த நேரம் அவன் முன் கையில் சரியாக உணவு தட்டுடன் நின்றாள். ஏற்கனவே அமரின் முகத்தை வைத்தே ஓரளவு கையில் கவனித்திருந்தாள். அவன் தடுமாறவும் பசிதான் என்று அவளுக்கு உடனேயே புரிந்து போயிற்று. அதான் அவனை அமர வைத்த உடனேயே சென்று சாப்பாட்டை எடுத்து வந்து விட்டாள். உணவை பிசைந்து அவளை ஊட்ட அவளை ஒரு மாதிரி பார்த்த அமர் எதுவும் கூறாமல் வாயை திறந்து வாங்கி கொண்டான். சாப்பாடு கொடுத்திருப்பாங்களேடா, நான் வந்தபோது என்னிடம் சொல்லியிருக்கலாமே, தேவராஜ் வேதனையுடன் கேட்க. கொடுத்தாங்கப்பா, எனக்கு தான் சாப்பிட தோணலை, அப்படியே வச்சிட்டேன் என்றான் அவன் சாதாரணமாக. அவன் நிலை மற்றவர்களுக்கு எந்த அளவு புரிந்ததோ கையலுக்கு நன்றாக புரிந்தது. இவர்கள் அனைவருக்கும் தொழில் பற்றிய குழப்பம் என்றால் அவனுக்கோ இரண்டு குழப்பம், ஒன்று அவளை பற்றியது, மற்றொன்று தொழிலை பற்றியது. இரண்டையும் யோசித்து நொந்திருப்பான். அவன் காதல் தெரியாவிட்டாலும் அவனுக்கு குற்ற உணர்வு இருக்கிறது என்று அவளுக்கு தெரியுமே. அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை யாரும் பேசவில்லை. எடுத்து வந்த உணவு முழுவதும் கையலை ஊட்ட அவளை ஒரு புரியாத பார்வை பார்த்து கொண்டே உண்டு முடித்தான் அமர். போய் முதலில் ரெஸ்ட் எடு அமர், எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்று செண்பகம் கூறிவிட அவனுக்கும் ஓய்வு தேவைப்பட்டதால் அமைதியாக எழுந்தான். கையல், என்னுடன் ஒரு நிமிடம் வர முடியுமா என்று அமர் கேட்க, வர என்றவள் தட்டை வைத்துவிட்டு கையை அலம்பிக் கொண்டு கணவனை தொடர்ந்தாள். மேலே தங்கள் அரை வாயில் வரை வந்த பின்தான் அமர் நின்றான். எப்ப கிளம்ப போற கையல்? கதவில் சாய்ந்து நின்று நிதானமாக அமர் கேட்க அவள் தான் திடுக்கிட்டு விழித்தாள். இவன் தன்னை போக சொல்கிறானே என்ற சந்தேகத்துடன் அவள் பார்க்க அவன் முகத்திலிருந்து அவளால் ஒன்றும் கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த பிரச்சனைகள் முடியும் வரை எங்கேயும் போவதாக இல்லை. உங்களுக்கு மனைவியாக இருக்கேனோ இல்லையோ, எனக்கு இந்த குடும்பத்தின் மேல் அக்கறை இருக்கு. எல்லோரையும் இப்படியே விட்டுவிட்டு போனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. தெளிவாக கையில் பேச பேச அவன் முகத்தில் ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. அதாவது, என் மனைவியாக இருக்க மாட்டாய், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்ப, சரிதானே என புன்னகை மாறாமல் அமர் கேட்க, ஆமா என்றாள் கையலும் அழுத்தமாக. அதில் அவன் புன்னகை மேலும் விரிய, என்ன மன்னிக்கவே மாட்டியா கண்ணழகி என்றான் அமர் ஆழமான குரலில். அவன் குரல் உள்ளுக்குள் ஏதோ செய்தாலும் அதை மறைத்து கொண்டவள், உங்களை மன்னித்தோ மன்னிக்காமலோ ஆகப்போவது ஒன்றுமில்லை. உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இனி இல்லை. என் காதலை நீங்க முழுசா கொண்டுட்டீங்க, இனி அது என்றுமே பிழைக்காது. ரெஸ்ட் எடுங்க, நான் கேள போறேன். அவன் கண்களை பார்த்து அழுத்தமாக கூறிவிட்டு அவள் சென்றுவிட அவன் முகத்தில் இருந்த முறுவல் இப்போது கசந்த முறுவலாக மாறியிருந்தது. பிடிக்காத கணவனுக்கு தான் உணவை பிசைந்து கொண்டு வந்து ஊட்டுவாங்களாக்கும், உனக்கு என் மேல் காதல் இருக்குடி, அதை நானே மரண அடி அடிச்சிட்டேன், எஞ்சியிருக்க முயிரை எப்படியாவது மீக்க போராடுவேன் என் கண்ணழகி என தனக்குள் கூறிக்கொண்டவன் யோசனையுடனேயே வந்து படுத்தான். அவனால் கையல் மனதை இப்போது சரியாக கணிக்க முடிந்தது. அவன் மீது எதனாலேயே உயிர் நேசம் வைத்திருக்கிறாள். அதை புரிந்து கொள்ள எந்த முயற்சியும் எடுக்காமல் அவனை சிதைத்து விட்டான். இன்றையே அவன் நிலை அவளை பொறுத்தவரை குற்ற உணர்ச்சிதான். அவன் காதல் என்று கூறினால் கூட நம்புவாளோ என்னவோ, முதலில் தன் காதலை உணர்த்திவிட்டுதான் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான் அமர். அவனுக்கு இருப்பது இரண்டே மாத டைம், அதற்குள் எப்படியும் தொழிலை மீட்டு விடுவான். அதே நேரத்தில் தன்ன வழியை மீட்க வேண்டும், முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் கையலை பார்த்தால் நிச்சயம் அவனை முழுதாய் வெறுத்து வேறு வாழ்க்கை தேடிக்கொள்வாள் என்று தோன்றவில்லை. அவனுக்கு ஒன்று என்றதுமே அனைத்தும் மறந்து தேவராஜுடன் அவள் கிளம்பியதும் இப்போது அவன் பசி என சொல்லி முடிப்பதற்குள் அவள் உணவுடன் வந்ததுமே அதற்கு சாட்சி.
அவள் தன்னை முழுதாய் வெறுத்து விட்டாள் என்று நினைத்துதான் அவன் ஒதுங்க நினைத்தான். இப்போது அது இல்லை என்று தெரிந்த பின் அவளை விட அவன் தயாராக இல்லை. எத்தனை கோபம் அவள் காட்டினாலும் அவன் தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தான். அவனும் ஒன்றும் கொஞ்ச நஞ்சமாக அவளை படுத்தவில்லையே. எப்படியேனும் அவள் மனதை ஆற்றி தன் காதலை மீட்டெடுக்க வேண்டும் என உறுதியாக நினைத்து கொண்டே கண்ணயர்ந்தான் அமர். அத்தியாயம் 15. அடுத்த 2 நாளில் அமர் குடும்பத்துடன் வீட்டை காலி செய்து விட்டான். ஒரு காரில் அனைவரையும் அனுப்பிவிட்டு சில அத்தியாவசிய பொருட்களை மட்டும் ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்பி வைத்தான். கடைசியாக அரசாங்க ஆபீஸர் வீட்டை பூட்டி சீல் வைத்த போது அமரும் விஷாலுடன் தான் உடனிருந்தான். அவர்கள் பூட்டி சீல் வைக்கும் வரை அமர் அங்கு நடந்ததை எந்த உணர்வும் இல்லாமல் தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இறுதியாக அவனால் முடியவில்லை. சீல் வைத்துவிட்டு அவர்கள் நகர்ந்த போது அவன் கண்கள் தன்னை அறியாமல் கலங்கிவிட்டது. மனம் முழுவதும் ரணமாய் வழி இதயத்தையே கிழிப்பதை போல் வலிக்க மெதுவாக நெஞ்சை நீவிக்கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அமர். அடுத்தடுத்து கடைகளை மூடும் போது அதே நிலைதான். அனைத்தையும் பார்த்து கொண்டு நின்ற நொடி அவனுள் இருந்த வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இதை செய்தவனை கொன்றுவிடும் வெறிதான் அதிகரித்தது. இறுதியாக எல்லாம் முடித்துவிட்டு அரசாங்க தரப்பில் வந்தவர்கள் கிளம்பிவிட சில நொடிகள் அமைதியாக கண்ணை மூடி நின்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அமர். அவன் தோளை ஆறுதலாக தட்டி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அமர் என்று விஷால் கூற சிவந்திருந்த கண்களை திறந்தவன் கண்டிப்பாடா, முதலில் புது வீட்டுக்கு போவோம், அங்கெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து யோசிக்கலாம் என்றான் அமர். நீ ஓட்டியாடா என விஷால் வண்டி சாவியை நீட்ட, இல்லடா நீயே ஓட்டு, என்னால் முடியாது என்று பின்னால் ஏறிக்கொண்டான் அமர். இருவரும் வீட்டிற்கு வந்தபோது அங்கு ஏற்கனவே பொருட்களை இறக்கி வைத்து விட்டு சென்றிருந்தனர். அது ஒரு 2 தளம் மட்டுமே கொண்ட சிறிய அபார்ட்மெண்ட். அவர்கள் வீடு கீழ்தளத்தில் தான் இருந்தது. ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்ததால் 2 பெட்ரூம் கொண்ட அந்த வீடு சற்று வசதியாகத்தான் இருந்தது. கயல், அபி, மாலினி, தேவராஜ், செண்பகம் எல்லோருமே ஆளுக்கு ஒரு பக்கம் அனைத்தும் எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். அமர் வந்ததும் அவனிடம் யாரும் எதுவும் கேட்கவில்லை. எதுவும் கேட்டுக்கொள்ளும் மனதைரியமும் அங்கு யாருக்குமே இல்லை. அதை உணர்ந்தோ என்னவோ அமரும் ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியாக அவர்களுடன் சேர்ந்து சற்று பெரிய பெரிய வேலையெல்லாம் அவனும் விஷாலுடன் செய்தனர். கட்டிலை எழுத்து ஒரு அறையில் போட்டுக்கொண்டே அமர் விஷாலிடம் பேசினான். எனக்கு ஏதாவது ஆன்லைன் ஜாப் மாதிரி கிடைக்குமான்னு எங்கேயாவது விசாரித்து பார்க்குறியா விஷு? நானும் கேட்குறேன். அப்பா கணக்கில் இருக்கும் பணம் கேஸ் நடத்த தான் சரியாக இருக்கும். வீட்டு தேவைக்கு நான் சம்பாதித்தால் தாண்டா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அமர் கேள்வியில் அமைதியாக யோசித்த விஷால், கேட்டு பார்க்குறேன் அமர், ஆனால் நம்ம கேஸை பார்க்க வேண்டாமா? வேலையையும் பார்த்து கொண்டு இதையும் எப்படிடா கண்டுபிடிப்பாய் என்று கேட்க, வேறு வழி இல்லை. ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பவர்களை சாப்பாட்டிற்கும் வழி இல்லாமல் திண்டாட விட முடியாதேடா. கட்டிலை வைத்துவிட்டு தலையை கோதிக்கொண்டு யோசனையுடன் அமர் கூற இருவரும் அமைதியாக யோசித்து கொண்டு நின்று விட்டனர். நான் வேலைக்கு போறேன், நீங்க கேச பாருங்க, திடீரென ஒழித்த கயல் குரலில் இருவருமே அவள் புறம் திரும்பினர். கயலும் அங்குதான் இத்தனை நேரம் உடைகளை அடுக்கி கொண்டிருந்தாள். அமர் தனக்கிருந்த குழப்பத்தில் எதையும் கவனிக்கவில்லை. கயல் பேச தொடங்கியதும் அங்கு நிற்பது நாகரிகமாக இருக்காது என்று விஷால் வெளியே சென்றுவிட மனைவியை யோசனையுடன் பார்த்தான் அமர். அப்போதுதான் இத்தனை நாள் அவள் படிப்பு பற்றி எதுவுமே தனக்கு தெரியாது என்றே அவனுக்கு உரைத்தது. ஏன், அவள் வயது கூட அவனுக்கு தெரியாதே. கிராமத்தில் அவளை பார்த்த ஒரே காரணத்தால் பட்டிக்காடு என்று நினைத்திருக்கிறான். ஆனால் இப்போது அவள் தன் நினைத்தது போல் இருக்க வாய்ப்பில்லை என்று அவனுக்கு தெளிவாகவே புரிந்திருந்தது. நீ என்ன படிச்சிருக்க கயல், உடனே வேலை கிடைக்குமா? சிறு சங்கடத்துடன் அமர் கேட்க, கிடைக்கும், நான் CA முடிச்சிருக்கேன். ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பேங்கில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த பிரான்ச் மேனேஜர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். நான் கேட்டால் சென்னை பிரான்ச்சில் வேக்கன்சி இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக வேலை கொடுப்பார். ஆடிட்டிங் வேலை எப்பவும் இருக்கும். நிதானமாக கையில் கூற அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அமர். நன்றாக படித்த பெண் ஆடிட்டர் அவனுக்கு நிஜமாகவே அதிர்ச்சிதான். அந்த நொடி தன்னை நினைத்துதான் அவனுக்கு அசிங்கமாக இருந்தது. ஒரு மனிதனுக்கு இந்த அளவு கோபம் கண்ணை மறைக்கும். அவளை பட்டிக்காடு என்று எத்தனை முறை கிண்டலாக நினைத்திருப்பான். அது எத்தனை தவறான வார்த்தை என இந்த நொடி வலிக்க வலிக்க உணர்ந்தான். அவனுக்காக தன் அடையாளத்தை கூட விட்டிருக்கிறாள். அவள் காதலுக்கு தான் வழிகளை மட்டுமே பரிசாக அளித்ததை நினைத்தால் அவன் மனம் வெகுவாய் வருந்தியது. மனத்தின் வலியை தாங்க முடியாமல்
கட்டிலில் தலையில் கை வைத்து அப்படியே சில நொடிகள் அமர்ந்துவிட்டான். மீண்டும் அவன் நிமிர்ந்த போது கயலை தேட அவளோ அமைதியாக வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். உனக்கு என்ன வயசாகுது கண்ணழகி? 25. அவன் கேள்விக்கு திரும்பி பார்க்காமலே அவள் பதில் கூற, பார்த்தால் நிச்சயம் தோணாது என்று நினைத்து கொண்டவன் முகத்தில் சிறு புன்னகை வந்து ஒட்டிக்கொண்டது. நான் வெறும் 18 வயதுதான் இருக்கும்னு நினைச்சேன் கண்ணழகி என்று அடக்கப்பட்ட சிரிப்புடன் அமர் கூற அவனை திரும்பி முறைத்தாள் கயல். அம்மாடி, அந்த கண்ணை அவ்வளவு விரிக்காதே அழகி. ஏற்கனவே நான் விழுந்துட்டேன், திரும்ப திரும்ப விழ முடியாது. முகத்தில் ஒட்டியிருந்த புன்னகையுடன் அவன் கூற அவன் என்ன சொல்ல வருகிறான் என்றே புரியாமல் விழித்தாள் கயல். அவள் விழித்ததில் மேலும் அவன் சிரிப்பு வெறிய, வேலையை நீ பார்க்கறியா அழகி? நான் ஜம்முன்னு பொண்டாட்டி பணத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நாள் சாப்பிடவா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பேச்சை மாற்றினாலும் விளையாட்டுத்தனத்தை விடாமல் அவன் கேட்க அவன் பேச்சு எதையும் ரசிக்க தோன்றாமல் வெறுமையாக அவனை பார்த்தவள், நான் போறேன், நீங்க சீக்கிரம் கேஸ் முடிக்க பாருங்க என்று கூறிவிட்டு அவள் திரும்பிவிட நிதானமாக அவள் அருகில் எழுந்து வந்தான் அமர். என்னை விட்டு சீக்கிரம் போகணுமா? அவளுக்கு மிக அருகில் வந்து திடீரென அவன் கேட்க திகைத்து திரும்பினாள் கயல். அவனை அருகில் பார்த்தவளுக்கு பேச்சே வராமல் போக அவள் கண்களை உற்று பார்த்தவன், இந்த புலிகளில் எனக்கான காதல் திரும்பி வரவே வராத அழகி. நான் வர வைக்க முயற்சிக்கிறேன், அது வராமல் எழுந்த எதையும் நான் மீட்டெடுத்து எனக்கு எந்த பிரயோஜனமோ இல்லடி. ஆழமான குரலில் கூறிவிட்டு அவன் நகர்ந்து சென்றுவிட இவனுக்கு என்ன தான் பிரச்சனை என்று புரியாமல் விழித்தாள் கயல். இப்போது தன் காதல் இவனுக்கு எதற்கு? தவறு செய்து விட்டதால் தன்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறான் போல் பெரிய தியாகி என எரிச்சலுடன் நினைத்து கொண்டாள் கயல். அவன் தாரணியை இன்னும் மனதில் வைத்து கொண்டு குற்றுணர்வில் தன்னிடம் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அதே நேரம் வெளியே வந்த அமருக்கும் தாரணி நினைவுதான். அவளிடம் இனி தனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லை என்று தெளிவாக கூறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான் அமர். அவளிடம் கூறி இருக்கும் சிறு கசடையும் நீக்கிய பின்னே தன்னவளிடம் காதலை கூற வேண்டும் என்று நினைத்து கொண்டான். ஒருவாறு முக்கால்வாசி பொருட்கள் அடக்கி முடித்திருக்க அதற்குள் மாலினியும் செண்பகமும் சமைத்திருந்தனர். அனைவரும் உணவை முடித்ததும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓய்வெடுக்க அமர் மட்டும் படுக்க தோன்றாமல் வெளியே வந்து கார் பார்க்கிங்கில் நின்றுவிட்டான். அவன் செல்வதை பார்த்ததும் விஷாலும் அவனை தொடர்ந்து வந்தான். ஏதோ யோசனையுடன் நின்றிருந்த அமர் விஷால் வந்ததும், விஷு வேலைக்கு கையில் போகிறேன் என்று சொல்லிட்டா, அடுத்து கேஸ் தாண்டா பார்க்கணும் என்று கூற, பாப்போண்டா எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லு, எனக்கு தனிப்பட்ட முறையில் யாரை சந்தேகப்படுவது என்று ஒன்றும் புரியலடா என்றான் விஷால். எனக்கும் யாரை சந்தேகப்படவென்று தெரியலடா, முக்கியமா நீயும் நானும் விசாரிக்கிறேன் என்று போனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தியாகராஜன் அங்கிள் மகன் போலீஸில் தான் இருக்கான் என்று நினைக்கிறேன், ஏதாவது உதவ முடியுமா என்று கேட்டு பார்க்கிறேன்டா என்ற அமர் தாமதிக்காமல் தியாகராஜனுக்கு உடனடியாக அழைத்து விசாரித்தான். அமர் விஷயத்தை கூறியதும், இதை நானே சொல்லணும்னு நினைச்சேன் அமர், சந்தோஷை உங்களுடன் வர சொல்றேன், அவனிடம் எல்லாம் சொல்லுங்க, அவன் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவான் என்று அவர் கூறிவிட, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன், நேரில் பேசிக்கலாம் என்று விட்டு வைத்து விட்டான் அமர். டண்டா, நாளை காலை தியாகராஜன்ஸ் வீட்டுக்கு போவோம், சந்தோஷுடன் சேர்ந்து விசாரிக்க ஆரம்பித்தாள் சுலபமாக இருக்கும். ஒருமுறை குழந்தைகளை பார்க்கணும் விஷயம். இத்தனை நேரம் இருந்த யோசனையை மறைந்து கவலையுடன் அமர் கூற, போலாம் அமர், பயப்பட ஒண்ணுமில்லடா, வயிற்று வலி சிலருக்கு லூஸ் மோஷன் அதிகபட்ச பாதிப்பே அவ்வளவுதாண்டா, உணவு தரம் இல்லை என்பதை முக்கியமாக சொல்லிதான் எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க என்றான் விஷாலும் கவலையுடன். சரிடா நீ கிளம்பு, பாவம் என்னால் உனக்கு நிறைய சிரமோ இல்லையா? சங்கடத்துடன் அமர் கூற, அடி வாங்காத அமர், நீ நல்லது செய்யும் போது அனுபவித்து விட்டு உனக்கு கஷ்டம் என்றதும் ஓடுமாள் நான் இல்லை என்று சிறு கோபத்துடன் கூறினான் விஷால். சரி சரிடா, ஆளாளுக்கு கோபப்படாதீங்க என்றான் அமரும் சிரித்து கொண்டே. தனது பைக் சாவியை அமரிடம் கொடுத்தவன், இதை வச்சுக்கோடா, எல்லாத்துக்கும் கார் எடுக்க வேண்டாம், நான் என் ரூம்மேட்டின் வண்டியை வாங்கிக்கிறேன் என்று கூற, சரிடா என அதை வாங்கிக் கொண்டான் அமர். அங்கிருந்து கிளம்பிய விஷால் தனது இடத்திற்கு வந்ததும் அபிக்கு போனில் அழைத்தான். விஷால் என்னை பார்த்ததும் வீட்டிலிருந்து வெளியே வந்து தனியாக பேசினாள் அபி. என்ன அபிக்குட்டி, எல்லாரும் என்ன பண்றாங்க, ரொம்ப பயந்துட்டீங்களா என்று மென்மையாக கேட்டான்.
ஆமாம் விஷு, எல்லோருமே நொந்து போய் தான் இருக்காங்க. யாரும் யாருடனும் பெருசாக பேசக்கூட இல்லை விஷு. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எப்போதும் தான் காண்பிக்கும் பொய்க்கோபம் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு தன்னவனிடம் அவள் ஆறுதல் தேட அவனுக்கும் அவள் நிலை புரிந்து மனம் நெகிழ்ந்து விட்டது. பயப்படாமல் இருங்கடா அமர், எதையும் அத்தனை சுலபத்தில் விட்டுவிட மாட்டான். சீக்கிரமே எல்லாமே பழைய நிலைக்கு திரும்பிடும்டா, மென்மையாக விஷால் கூற. சரி விஷு என்று குத்துமதிப்பாக தலையாட்டிவிட்டு போனை வைத்தாள் அபி. இரவு உணவை முடித்து கொண்டு அனைவரும் படுக்கப் போக, மாலினியையும் தேவராஜையும் ஒரு அறையிலும் அபியையும் செண்பகத்தையும் ஒரு அறையிலும் படுத்துக்கொள்ள சொல்லிவிட்டான் அமர். நானும் அபியும் வெளியே படுக்கிறோம் அமர் என்று செண்பகம் யோசித்து கொண்டே கூற, வேண்டாம் பாட்டி என உடனடியாக மறுத்துவிட்டாள் கயல். அவர்கள் இருவரும் ஒரு அறையில் இருந்து என்ன செய்ய போகிறார்கள்? அவள் பட்டன கூறியதும் அனைவருக்குமே கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் யாரும் அதை காண்பித்துக் கொள்ளும் நிலையில் இல்லை. அமர் இதனை செய்த பிறகும் அவள் இருப்பதே பெரிது. அதற்கு மேல் அவள் சமாதானமாக வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தால் அதிகப்படிதானே. பெரிதாக வாக்குவாதம் எதுவும் பண்ணாமல் அனைவரும் அறைக்குள் சென்று முடங்கிவிட அமரும் கையிலும் மட்டும்தான் ஹாலில் எஞ்சியிருந்தனர். கையில் ஒரு பக்கம் தனியாக பெட்ஷீட்டை விரித்து கொண்டிருக்க தரையில் சுவரில் சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அமர். பெட்ஷீட் விரித்து முடித்தவள் படுக்கும் முன் தற்செயலாக அவனை பார்க்க ஏதோ யோசனையுடன் அமர் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவள் என்ன என்று கேட்க, நீ என் வாழ்க்கையில் என் முன்னாடியே வராமல் போனாய் அழகி. என்னை நீ எப்போதிலிருந்து காதலிக்கிறாய்? ஏன் காதலித்தாய் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் ஏன் அதை என்னிடம் நீ முதலிலேயே சொல்லவில்லை? குறைந்தது நம் திருமணத்திற்கு பிறகாவது சொல்லியிருக்கலாமே. ஒன்றுமே தெரியாமல் நானே ஏதேதோ கற்பனை பண்ணி உன்னை தவறாக நினைத்திருக்க மாட்டேனே. மனம் கேட்காமல் அவளை பார்த்து கொண்டே அவன் புலம்ப அவனை அழுத்தமாக பார்த்தவள், என்னை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என்பதற்காக நீங்க செய்ததெல்லாம் சரியென்று ஆக்கிவிடுமா? ஒரு பெண்ணை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என்றால் நீங்களே தப்பு தப்பா கற்பனை செய்து கொண்டு தண்டனை கொடுப்பீர்களா என்று தானும் அவனை அழுத்தமாக பார்த்து கேட்டாள் கயல். அவளுக்கு தன் காதல் முளையிலேயே கருகிய வழி இருந்தது. அதை தான் வார்த்தைகளாக கொட்டினாள். அவன் ஏதாவது காரணம் சொல்லுவான் என்று அவள் எதிர்பார்க்க அவனோ, தப்பு தாண்டா என உடனடியாக ஒத்துக்கொண்டான். பெரிய பாவம் இல்லையா? யார் மீதோ இருந்த கோபத்தை காரணமே இல்லாமல் உன்மேல் காட்டிவிட்டேன். இன்னும் சொல்ல போனால் உன்மேல் கோபத்தை காட்டுவதற்காகவே உன்னை பற்றி தவறாக நினைத்து காரணம் ஏற்படுத்தி கொண்டேன் போல். அதற்கு எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடு அழகி. அதை என்னுடன் இருந்தே கொடுக்க முடியாதா? ஏக்கத்துடன் ஒழித்த அவன் குரல் அவளுக்குள் என்னவோ செய்ததுதான். ஆனால் அவள் மனதில் காதலுடன் இருந்தபோது இப்படி பேசாமல் அதை கொஞ்சம் புதைத்துவிட்டு இவன் பேசி என்ன பயன்? அவளுக்கு எஞ்சியிருந்ததெல்லாம் கோபம்தான். அழகி என்ற அமர் குரலில் அவள் அவனை பார்க்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி என்று அவள் கண்களை பார்த்து ஆழமாக கூறிவிட்டு அமைதியாக படுத்துவிட்டான் அமர். கயலும் மனதில் ஏறிவிட்ட பாரத்துடன் அமைதியாக படுத்துவிட்டாள்.